வணக்கம். அதிர்வு அதிரடி அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் அதிர்வு நிகழ்ச்சியில் சந்திக்க இருப்பது அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவரும் அமைச்சருமான ரிஷாட் பதீதீன் அவர்களை. வணக்கம், அஸ்லாம் வலைக்கம். வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லா. அமைச்சர் அவர்களே, உங்களுடைய கட்சி அம்பாறை மாவட்டம் தவிர ஏனைய மாவட்டங்களில் யானை சின்னத்தில் போட்டியிடுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் கட்சி போட்டிருக்கின்ற வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? அம்பாறை மாவட்டத்தில் தனித்து போட்டியிடுத்த முடிவு சாதகமானதாக உள்ளதா? உண்மையிலேயே அம்பாறை மாவட்டத்திலே தேர்தலிலே தனிமையாக இறங்குவதற்கு முன்னர் நாங்கள் யோசித்து கொண்டிருந்தோம். தனிமையாக இறங்கிய பிறகு அங்கு மக்களை போய் சந்தித்து எங்களுடைய கூட்டங்களை எல்லாம் நடாத்தி எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த பிறகு இன்று எதிர்பார்த்ததை விட பல மடங்கு மக்கள் செல்வாக்கு எங்களுடைய கட்சிக்கு அதிகரித்திருக்கின்றது. நாங்கள் ஒரு ஆசனத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ரெண்டு ஆசனங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு ரெண்டு ஆசனங்கள் எடுப்பதாக இருந்தால் ஒரு 70,000 வாக்குகள் தேவைப்படும். 70,000 வாக்குகளை பெறுகின்ற பொழுது ரிமைண்டரிலே ஒரு தேசிய பட்டியல் கூட கட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அவ்வாறு அம்பாறையை பொறுத்தவரையிலே நாங்கள் தனிமையாக சென்றது மிகவும் ஒரு சாலச்சிறந்த ஒரு முடிவாக நான் பார்க்கிறேன். ஏனைய பிரதேசங்களில் உங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்பு எந்தளவு தூரம் இருக்கிறது? குறிப்பாக ஐக்கிய தேசிய முன்னணியை வடகிழக்கிலே கடந்த காலங்களை விட இந்த முறை தமிழ் பேசுகின்ற மக்கள் எல்லோரும் விரும்புகிறார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மெனிஃபெஸ்டோ தேர்தல் விஞ்ஞாபனம் எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய முறையிலே எல்லாவற்றையும் உள்ளடக்கி 5 அம்ச திட்டங்களாக அவர் முன்வைத்திருக்கிறார். 60 மாதங்களிலே அதை விட கடந்த காலங்களிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதிகளுடைய அந்திம காலம் மிக ஆபத்தான காலமாக சிறுபான்மை சமூகத்துக்கு இருந்தது. எனவே இன்று இரண்டு வேட்பாளர்கள், ஒன்று மஹிந்த ராஜபக்ச வெற்றிலையிலும் ரணில் விக்ரமசிங்க யானையிலும் போட்டியிடுவதனால் எவ்வாறு மைத்ரிபால சிறிசேனையோடு சிறுபான்மை சமூகம் 98% ஒன்றுபட்டு நின்று அவரை வெல்ல வைக்க முற்பட்டார்களோ அந்த மாதிரியான ஒரு உத்வேகத்தை நான் காணுகிறேன் ஐக்கிய தேசிய முன்னணி வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதற்கு. எங்களுடைய வேட்பாளர்களை பொறுத்தவரையிலே வன்னி மாவட்டத்திலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரெண்டு ஆசனங்களையும், அதே போல் மட்டக்களப்பு ஆசனத்திலே எங்களுடைய அமீர் அலி அவர்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதே போல் திருகோணமலை மாவட்டத்திலும் ஒரு ஐக்கிய தேச முன்னணி ரெண்டு ஆசனங்களை பெறுகின்ற பொழுது அங்கே எங்களுடைய சார்பானவர் ஒரு ஆசனத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அங்கும் எங்களுடைய வேட்பாளர் இஷாக் அவர்கள் போட்டியிடுகிறார். நவாவி அவர்கள் புத்தளத்திலே போட்டியிடுகிறார். டாக்டர் ஷாஃபி அவர்கள் குருநாகலையிலே போட்டியிடுகிறார். எல்லோரும் வெல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு தென்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே நான் சொன்னது போல் அம்பாறையிலே ஒரு ஆசனமாக இருந்தால் மொத்தம் 8 ஆசனங்களும், ரெண்டு ஆசனங்களாக இருந்தால் 9 ஆசனங்களும், தேசிய பட்டியல் ஊடாக ஐக்கிய தேசிய முன்னணி எங்களுக்கு 2 ஆசனங்களை தருவதாக சொல்லியிருக்கின்றது. அம்பாறையிலே 70,000 மேலே எங்களுடைய கட்சி பெருமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கட்சிக்காக ஒரு தேசிய பட்டியல் தனியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவ்வாறு செல்லுகின்ற பொழுது 11-12 ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் 10 ஆசனங்களை எதிர்பார்த்து இந்த தேர்தலிலே வியூகத்தை அமைத்து செயல்படுகிறோம். இறைவனுடைய உதவியினால் எங்களுடைய இன்றைய செயல்பாடு தேர்தலிலே நாங்கள் பின்ன நொமினேஷன் பாரம் கொடுத்த தினத்திலிருந்து இன்றைய நிலை எதிர்பார்த்ததை விட அதிகமான செல்வாக்கு கட்சிக்கும் கட்சி வேட்பாளர்களுக்கும் அதிகரித்திருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் மயில் சின்னத்தில் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட எடுத்த தீர்மானம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமைத்துவத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த தீர்மானத்தை எடுத்தீர்களா, அல்லது அந்த பகுதி மக்களின் நலன் கருதி எடுத்தீர்களா? உண்மையிலேயே நாங்கள் எங்களுக்கு என்ற ஒரு கட்சி தேவையில்லை. சௌதர் ரவுஃபக்கீம் அவர்கள் தன்னுடைய பணியை, தன்னுடைய தலைமைத்துவ பணியை அந்த கட்சியிலே சரியாக செய்திருந்தால் இவ்வாறான இன்னொரு கட்சி தேவையும் இல்லை, அல்லது நாங்கள் ஆரம்பித்திருந்தாலும் அந்த கட்சி வளர்ந்திருக்காது. எனவே மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், எங்களுடைய செயல்பாடுகளை எங்களுடைய எதிர்கால திட்டங்களை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய முழு நோக்கமும் சமூகம்தான். கட்சி சின்னம் இதெல்லாவற்றையும் விட சமூகத்தை முதன்மைப்படுத்தி எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலிலே மஹிந்த ராஜபக்சோடு 2 நாங்கள் அவருடைய ஆதரவை எங்களுடைய ஆதரவை அவருக்கு கொடுத்து வெற்றி பெறச் செய்தோம். அந்த 2 தேர்தலிலும் சௌதர் ரவுஃபக்கீம் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கோடு நின்றார், மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றார்.
இரண்டாவது முறை சரத் பொன்சேகாவுடன் நின்றார், மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றார். மூணாவது முறையும் பலமான அமைச்சராக மஹிந்த ராஜபக்ச அரசில் நாங்கள் இருந்த பொழுது அவரை விட முதலிலே நாங்கள் அந்த உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே மைத்திரிபால சிறிசேனவை வெல்ல வைக்க நாங்கள் அங்கு பயணித்தோம். செல்லுகின்ற பொழுது 70 உறுப்பினர்கள் 5 பேர் எங்களோடு வரவில்லை, விலை கொடுத்து வாங்கிவிட்டார் மஹிந்த ராஜபக்ச. அப்படி இருந்தும் நாங்கள் 65 பேரோடு போய் அந்த அவருடைய வெற்றிக்காக அடுத்த நாள் தபால் வாக்கெடுப்பிலே இலங்கை எங்களுடைய சமூகத்தவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தோம், மஹிந்த ராஜபக்சவை வீழ்த்துவதற்காக மைத்திரிக்கு வாக்களிங்கள். ஏற்கனவே மக்கள் முடிவெடுத்திருந்தார்கள் என்றாலும் அவர்களை ஒரு கட்டமைப்பாக ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுவதற்கு தலைமைத்துவம் தேவை. எனவே அந்த வகையில் நாங்கள் அந்த நின்ற மக்களுக்கு அவர்களோடு போய் சேர்ந்து நாங்கள் உங்களோடு வந்துவிட்டோம், நாங்கள் உங்களுடைய கொள்கையோடு வந்துவிட்டோம், நாங்கள் எங்களுடைய அமைச்சர் பதவியை துறந்துவிட்டு வந்திருக்கிறோம், நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று அவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற பணியை நாங்கள் செய்தோம். சௌர் ரோஃபகிம் என்ன சொல்கிறார், மனச்சாட்சி படி வாக்களியுங்கள் என்று தான் அறிவித்திருந்தார். அந்த வகையிலே மூன்று தேர்தல்களில் ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற சக்தியாக பெருந்தலைவர் அஷ்ரஃபருடைய காலத்தில் இருந்த முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியும் அந்த வாக்கு வங்கியும் சந்திரிகாவை 2 முறையும் பிரேமதாசாவை 1 முறையும் ஜனாதிபதி ஆக்கினார் அவருடைய காலத்தில். இவர் அந்த அவருடைய காலத்தில் வந்த மூன்று ஜனாதிபதி தேர்தலிலும் மூன்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது 3 முறையும் இவர் இல்லாமல் இந்த கட்சி இல்லாமல் ஆட்சி அமைக்கலாம் ஜனாதிபதி ஆகலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினார். இது பெரிய ஒரு நஷ்டம் இந்த கட்சிக்கும் கட்சி போராளிகளுக்கும் கட்சியை சார்ந்திருக்கின்ற சமூகத்தினருக்கும். எனவே தான் எங்களை போன்ற ஒரு கட்சி புதிதாக பாதிக்கப்பட்ட ஒருவர் நான், உங்களுக்கு தெரியும் இடம்பெயர்ந்து அகதி முகாம்களிலே கஷ்டப்பட்ட சமூகத்துக்கு அவர்களுடைய அந்த கஷ்ட நிலையை கண்டுதான் நான் இந்த அரசியலுக்குள் தள்ளப்பட்டேன். இவர்களுக்கு ஒரு விடுவில்லையா, கொட்டில்களிலே குடிசைகளிலே மழை வருகின்ற பொழுது தூங்க முடியாமல் அவதிப்பட்ட அந்த சமூகத்துக்கு நிரந்தர ஒரு வாழ்க்கையை நிம்மதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அதே போல் கல்வியிலே பொருளாதாரத்திலே அத்தனை இழந்து தவித்த அந்த சமூகம் பட்ட கஷ்டம்தான் என்னை தூண்டியது இந்த அரசியலுக்கு வருவதற்கு. எனவே அவ்வாறு பணியாற்றி கொண்டிருந்த நான் இவ்வாறான ஒரு கட்சியை என்னோடு சேர்ந்து சௌர் அமீர் அலி ஐஎல்எஸ் சமீட் உட்பட இன்னும் சிலர் 5 பேர் சேர்ந்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இன்று 70 பேராக பாராளுமன்ற மாகாண சபை பிரதேச சபை உறுப்பினர்கள் அதிகரிக்கப்பட்டு அதிலே 65 பேர் நாங்கள் ஒன்று சேர்ந்து, அதாவது ஒரு நாட்டு ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற ஒரு இடத்துக்கு முன்னுரிமை அடிப்படையில் நாங்கள் சென்றோம். எங்களை பின்பற்றி ரவுஃபக்கீம் அவர்கள் வர வேண்டிய ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்தினோம். இது எதை சொல்லுகிறது என்றால் இவ்வாறான ஒரு கட்சியுடைய வருகை அவரை ஒரு சரியான பாதையில் கொண்டு போவதற்கு சிந்திக்க வைத்திருக்கிறது. எனவே தான் இன்று மக்கள் சிந்திக்கிறார்கள், எங்களிடத்திலே ஒரு கொள்கை இருக்கின்றது, ஒரு விஷன் இருக்கிறது. குறிப்பாக மீனவ சமூகம் புல்மோட்டையிலிருந்து பொத்துவில் வரை அம்பா, அதாவது கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக மீனவ சமூகமாக இருக்கிறார்கள். நிந்த ஊருக்கு போனேன், புல்மோட்டைக்கு போனேன், மீனவர்கள் அழுகிறார்கள். அவர்களுடைய நிலையை பார்த்தால் ஒளிவில் துறைமுகம் வந்ததனால் அவர்களுக்கு மீன் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது மீன் பிடிப்பது. இதனால் இதற்கு எந்தவித நிவாரண திட்டங்களோ இதற்கு ஆல்டர்னேட்டிவ் மாற்றுவீடு எதுவும் செய்து கொடுக்கப்படவில்லை. இது யார் செய்வது? அந்த மக்கள் மீனவ சங்க தலைவருக்கும் அந்த அமைச்சரோடு பேச முடியுமா, ஜனாதிபதியோடு பேச முடியுமா, அமைச்சரவையில் பேச முடியுமா, பாராளுமன்றத்தில் பேச முடியுமா? இதை யார் அங்குள்ள பிரதிநிதிகள், அதாவது அவர்கள் அந்த முஸ்லீம் காங்கிரஸுடைய இதயம்தான் கிழக்கு மாகாணம், குறிப்பாக அம்பாறை மாவட்டம். இனி அவ்வாறான அந்த மீனவ சமூகத்தை பற்றி எந்த ஒரு திட்டமும் இதுவரையும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. அதே போல் நான் ஒவ்வொரு நகரத்தையும் போய் பார்த்தேன். அக்கரைப்பத்து அழகாக இருக்கிறது, காத்தாங்குடி அழகாக இருக்கிறது, ஓட்டமாவடி அழகாக இருக்குது. ஆனால் நீங்கள் போய் பார்க்கலாம் கல்முனை, பொத்துவில், சாய்ந்தமருது, மருதமுனை, இவ்வாறான நிந்தவூர் போன்ற அந்த நகரங்களை பார்க்கிற சம்மாந்துறை பார்க்கின்ற போது மிக ஏன் இவ்வாறு இவ்வளவு அசிங்கமாக வைத்திருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் என்று கேட்க தோன்றுகிறது. எனவே தான் நாவலப்பட்டியை போய் பாருங்கள், யாழ்ப்பாணம் பாருங்கள், 5 வருஷத்துக்குள் 30 வருஷ யுத்தத்துக்கு பிறகு 5 வருஷத்துக்குள் யாழ்ப்பாணத்தை டக்ளஸ் தேவானந்தா அல்லது அங்கிருந்த மேயர் எல்லோருமாக சேர்ந்து இன்னும் அழகாக அதை அமைத்திருக்கிறார். அவ்வாறு எந்த ஒரு திட்டமிட்ட வேலை திட்டங்களும் அக்கிரப்பத்தை தவிர வேறு எந்த ஒரு நகரத்திலும் நடக்கவில்லை. அட்டாலஜினா இருக்கலாம். எனவே வாக்கு வங்கிகளை கொண்ட நகரங்களாக பிரதேசமாக ஒவ்வொரு தொகுதியும் இருந்திருக்கின்றது. இந்த வாக்குகளை பெறுகின்றவர்களாக முஸ்லீம் காங்கிரஸும் முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைமையும் முஸ்லீம் காங்கிரஸ் தலைமை கூட அங்கு போட்டியிட்டு அதிகூடுதலான வாக்குகளை பெற்றது. அவ்வாறு அந்த மக்கள் அங்கீகரித்தார்கள். இனி அந்த மக்கள் இந்த கட்சியினால் எதையும் அடையவில்லை என்பதையே நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அபிவிருத்தி விஷயங்களை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், இல்லை நாங்கள் உரிமை விஷயத்துக்கான கட்சி, இது அபிவிருத்தி செய்ய வந்த கட்சி அல்ல என்று. உரிமை விஷயத்தில் பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், மூன்று ஜனாதிபதிகளை தீர்மானிக்கின்ற அல்லது மூன்று அரசை உருவாக்குகின்ற பொறுப்பிலிருந்து விலகிவிட்டார்கள். அதே போல் கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் தம்புள்ளையிலே பிரச்சனையாக
அல்லது தெய்வலையிலே பிரச்சனையா, கிரேன் பாஸிலே பிரச்சனையா, அன்றாதபுரத்திலே பிரச்சனையா, எங்கே பார்த்தாலும் நாங்கள் அந்த இடத்துல களத்திலே எல்லோருக்கும் முதல் நாங்கள் போவோம். ஒன்று ஆசாத் சாஹிப் வந்து நிற்பார் அல்லது நான் போய் நிற்பேன். ஏன்னால் இதை சொல்லுகிறேன் என்றால் இது எதையும் எதிர்பார்த்து நாங்கள் செய்யவில்லை. எங்களுடைய உள்ளத்தால் ஒரு சமூகம் அடிபடுகின்ற பொழுது ஃபெஷன்பாக் அடிக்கிறார்கள், 11:30 மணிக்கு தொலைபேசியிலே அந்த கடையில் இருக்கின்ற ஓனருடைய சகோதரர் அடிக்கிறார், நாங்கள் உள்ளே அடைந்திருக்கிறோம், வெளியே அடிக்கிறார்கள், வந்து காப்பாற்றுங்கள். உடனடியாக ஜனாதிபதிக்கு தொலைபேசி எடுத்துவிட்டு போலீஸ் மாதிரி எடுத்துவிட்டு என்னுடைய எஸ்டியே போலீஸ் உத்தரம் இல்லை, என்னுடைய சகோதர வாகனத்தை ஓட்டிக்கொண்டு அந்த இடத்துக்கு போனேன். அச்சமில்லாமல் இறைவன் தவக்கல் தோழல்லாம் என்றால் நான் போனேன். சமூகம் தாக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் ஓடுகிறோம். அதே போல தான் தெஹிவேலை உங்களுக்கு தெரியும், கிராண்ட்பாஸ் பள்ளியை 1.5 வருஷமாக மூடி வைத்திருக்கிறார்கள். நான் சண்டை பிடித்தேன் தன்னந்தனியனாக நின்று ஐஜிபியோடு, அந்த சம்பிக்கரன் வகை இன்னும் நின்ற உதய கம்மன் பிள்ளை தினேஷ் குணவர்தன் ஏனைய அமைச்சர்கள் அமைதியாக இருந்தார். நான் ஒருவன் என்று சொன்னேன், இல்லை மூடக்கூடாது. ஏன் உடன்படிக்கை செய்கிறார்கள் 3 மாதத்துக்கு 2 பள்ளியை மூடுவதாக, மூடி ஒரு பள்ளியை கட்டித்தருகிறோம் 3 மாதத்திலே, அதுவரை இந்த பள்ளியை மூடு, நாங்கள் அதுவரை அந்த பணியில் திறந்து தாருங்கள். 3 மாதத்தில் கட்டிய பிறகு நாங்கள் இதை மூடிவிட்டு இதுக்கு வருகிறோம் என்று என்னுடைய சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக எனக்கும் போலீஸ் மாதிபருக்கிடையில் முரண்பாடு வந்தது. கடைசியாக நான் வெளியே என்னை அனுப்பிவிட்டு அவர்கள் ஒப்பந்தத்தை பண்ணினார்கள், 3 மாதத்தில் புதிய பள்ளிவாசல் கட்டித்தருவதா. கடைசியாக என்ன நடந்தது, 1.5 வருஷம் அந்த பள்ளிவாசல் சுஜூதி செய்யாமல் மூடி கிடக்கின்றது, 2 பள்ளியும் மூடியிருக்கிறார். இதிலே அங்கே இருக்கின்ற சிங்கள சோழர்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது, அல்ல அந்த மதகுருக்கு என்ன லாபம் இருக்கிறது? ஆனால் அன்று அந்த முஸ்லீம் தலைமைகள் அதிலே சரியாக எல்லோருக்கும் தேவை சிங்கள வாக்குகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அங்கு அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை அங்கு எடுத்தார். நான் மாத்திரம் அங்கு பிரச்சனையை இதை இது இல்லை முடியாது என்ற பொழுது நான் அங்கு ஒரு இனவாதியாக மதவாதியாக தனித்து காட்டப்பட்டேன். கடைசியாக ஜனாதிபதி தொலைபேசியிலே தொடர்பு கொஞ்சம் வெளியே வாங்கல் என்று கூப்பிட்டார். அவரை நான் போய் வருவதற்குள் அவருடைய தொலைபேசியை கைத்துவிட்டு வெளியே வருவதற்குள் அவர்கள் ஒப்பந்தத்தை பண்ணி முடித்து விட்டார்கள். இல்லை இவ்வாறு எங்களுடைய சமூகம் எல்லா வகையிலும் பின்தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சகோதரர்களே, சிலே வேலனில் நான் சும்மா ஒரு ஆய்வு செய்து பார்த்தேன். 18 வருஷமாக ஒரு லாயர்ஸ் வரையில், ஒரு லாயர் வரையில், ஒரு இன்ஜினியர் இல்லை, ஒரு டாக்டர் இல்லை, இப்படியான நிலையில் தான் 25,000 வாக்கு இருக்குது முஸ்லீம்கள். இதே போல தான் மாளிகாவத்த, மட்டக்குழிய, கொலன்னாவ, வெள்ளம்பட்டிய, இவ்வாறு எங்களுடைய சமூகத்துடைய நிலை பரிதாபகரமாக இருக்குது. தேர்தல் காலங்களிலே எங்களுடைய மக்களுடைய நிலையும், சில பெரும்பான்மை அரசியல்வாதிகளுக்கு பின்னால் வாழ் பிடிக்கிறார்கள். சிலர் எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் தொடர்ந்தேச்சியாக 89 வாக்கு வங்கியை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறது. முனிசிபல், அதே போல் மாகாண சபை, பாராளுமன்றம், எல்லா தேர்தலிலும் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தேன். ஆனால் இந்த 15 வருஷமாக சோ ரவுஃபக்கீம் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அவருடைய கையிலே 300,000 வாக்களோடு தான் இந்த கட்சியை சகோதரர் அஷ்ரஃப் அவர்கள் விட்டுவிட்டு சென்றார். சாதாரணமாக அவர் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது 1லிருந்து தான் ஆரம்பித்தார். நாங்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது 5 பேர் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். ஆனால் சகோதரர் ரவுஃபக்கீம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் இந்த கட்சி. 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 20க்கும் மேற்பட்ட மாகாண சபை உறுப்பினர்கள், 180 அல்லது 190 பிரதேசபை, மாநகர சபை, நகரசபை உறுப்பினர்கள், பல சேர்மன்கள், எல்லாவற்றோடு சேர்த்து 500,000 வாக்குகளையும் 500,000கணக்கான மக்களுடைய துவா அல்லது பங்களிப்போடு தான் அந்த கட்சி அவருக்கு ஒப்படைக்கப்பட்டது. இதை வைத்துக்கொண்டு அவர் நல்ல முறையிலே கடந்த 15 வருஷமாக திட்டமிட்டு ரணிலோ, மைந்தவா அல்லது மைத்ரியா அவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. எங்களை படைத்த இறைவனை திருப்திப்படுத்துவதோடு எங்களுக்கு வாக்களிக்கின்ற மக்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம். எனவே இந்த 2 விடயத்திலையும் கவனமாக சென்றிருந்தால் கடந்த காலங்களிலே சரியான போக்கோடு வந்த ஜனாதிபதிகளோடு, வந்த பிரதமரோடு, ஏன் பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது, 8 பாராளுமன்ற உறுப்பினர் இப்பொழுதும் இருக்கிறார்கள். இவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த கடந்த 6 மாதம் போதும் இந்த 8 பேருடைய பெருமதியை பயன்படுத்தி எங்களுடைய பிரச்சனைகளில் 50% பிரச்சனைக்கு தீர்வு அண்டிக்கலாம். தீர்வு தான் காணவில்லை, ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கலாம். எந்த ஒரு உடன்பாட்டுக்கும் இதுவரை வரவில்லை. கல்வியிலே நாங்கள் பின்தள்ளி இருக்கிறோம், பொருளாதாரத்திலே பின்னுக்கிருக்கிறோம், கலாச்சார ரீதியாக எங்களுடைய பாருங்கள் மௌலவி டீச்சர்ஸ், இவ்வாறான விஷயங்களிலே எங்களுக்கு எங்களுக்குரிய பங்கு கிடைக்கவில்லை. அதே போல் கொலன்னாவை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு தமிழ் மொழி மூலமான பாடசாலை இல்லை. காரணம் யாரும் அதை பற்றி சிந்திப்பதாக இல்லை. நான் போன மாநகரசபை தேர்தலுக்கு போனதெல்லாம் கண்டுகொண்டேன், 5,000 மாணவர்கள் கொலன்னாவை வெள்ளம்பட்டியிலே, அதாவது முதலாம் ஆண்டுக்கு சேரக்கூடிய தகுதியான மாணவர்கள் இருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் இவர்களிலே ஒரு 3,000 பேர் சேருகிறார்கள், 2,000 பேருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் திட்டமிட்டு செய்ய வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? பள்ளி மௌலவி செய்வாரா, மொத்தின் செய்வாரா, அல்லது சங்கங்கள் செய்யுமா? இதை செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு
அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்றது. அரசியல்வாதி என்று பார்க்கின்ற பொழுது தேசிய கட்சிகளிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இதை செய்யவில்லை என்றுதான் தனியான ஒரு கட்சியுடைய தேவைப்பாட்டை உணர்ந்து பெருந்தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் தனி கட்சி அமைத்தார். அந்த கட்சியிலே பேரையும் வைத்துக்கொண்டு அந்த சமூகத்துடைய பெயரை சார்ந்த கட்சி, அந்த கட்சியுடைய தலைமைக்கு வாக்கு வங்கியும் வைத்துக்கொண்டு மக்களுடைய அங்கீகாரத்தையும் வைத்துக்கொண்டு எந்த ஒரு சமூகம் சார்ந்த விஷயத்தையும் 15 வருஷத்துக்குள் சௌதர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் செய்தாரா இல்லையா என்று கேட்டால் 0 என்றுதான் பதில். நாங்கள் தொடர்ந்து பேசலாம் அதிர்வு நிகழ்ச்சியில். சிறியதொரு விளம்பர இடைவேளை. அதிர்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அமைச்சர் அவர்களே, பொதுவாக தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் 4 கட்சிகளை உள்ளடக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குத்தான் அபிவிருத்தி செய்தாலும் செய்யாவிட்டாலும் தொடர்ந்தும் வாக்களித்து வருகிறார்கள். ஒரு கொள்கைக்காக அந்த மக்களுடைய வாக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முஸ்லீம்களை பிரித்துவப்படுத்துகின்ற 2 பிரதான கட்சிகள் இருக்கின்றன. ஒன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அடுத்து மக்கள் காங்கிரஸ். இந்த 2 கட்சிகளும் ஒரே களத்தில் கெட்டிக்கு போட்டியாக களமிறங்கியிருப்பதன் ஊடாக ஒரு தீர்வு திட்டம் ஒன்று முன்வைக்கப்படக்கூடிய ஒரு சாத்தியம் வருகின்ற சூழ்நிலையில் அதனை மக்கள் நலன் சார்ந்ததாக எந்தளவு தூரம் வெற்றிகரமானதாக மாற்றியமைக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கடந்த காலங்களிலே பள்ளி பிரச்சனைகள், அதே போல் பொதுவான 20வது திருத்த விஷயம், இவ்வாறான பல விடயங்கள் வந்த பொழுது எங்களுக்கிடையிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சமூகம் சார்ந்த விஷயங்களிலே நாங்கள் ஒருமித்த கருத்தோடு ஒட்டுமொத்தமாக செய்திருக்கிறோம். சௌதர் ரவுப் ஹக்கீம் அவருடைய வீட்டுக்கு கூட நான் சென்றிருக்கிறேன். அவருடைய சிலைவயலில் இருக்கின்ற அலுவலகத்துக்கு கூட நான் சென்றிருக்கிறேன். சென்று நாங்கள் சமூகம் சார்பான விடயங்களிலே விட்டுக் கொடுப்போலோடு நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். பதுல்லையிலே உங்களுக்கு தெரியும், என்னை அழைத்தார்கள், சேர்ந்து கேட்போம் என்று அதற்கு நாங்கள் இணைந்து போனோம். அவ்வாறு எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைத்ததோ அல்லது அதற்கான அழைப்புகள் வந்ததோ அதை நாங்கள் நிராகரிக்கவில்லை. ஆனால் சௌதர் ரவுப் ஹக்கீம் அவர்களை பொறுத்தவரையிலே அவருடைய சிந்தனையெல்லாம் சேர்ந்து சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதை விட எவ்வாறு தனக்கு சவாலாக அல்லது தமக்கு பக்கபலமாக அல்லது அருகிலே வளர்ந்து வருகின்ற முஸ்லீம் தலைமைகளை வீழ்த்தலாம் என்பதை பற்றி தான் அவர் சிந்திக்கிறார். நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த தேர்தலிலே பார்க்கலாம், நாடு முழுக்க அவர் சேர்ந்து கேட்கிறார். வன்னியிலே 30,000 வாக்குகள், 32,000 வாக்குகள் தான் முஸ்லீம் வாக்குகள் இருக்கின்றது. அங்கே தனியாக கேட்கிறார். அதே போல் மட்டக்களப்பிலே தனியாக கேட்கிறார். இந்த 2 மாவட்டத்திலும் தனியாக கேட்பது எதற்காக வென்றால் அமீர் அலியை வீழ்த்த வேண்டும். மட்டக்களப்பிலே ரிஷாட் பதவுதீனை வீழ்த்த வேண்டும் வன்னியிலே. இவ்வாறு ஒருவரை வீழ்த்துவதற்காக அவர்கள் போட்டிடுகிறார். நாங்கள் அவ்வாறு அல்ல. எங்களை பொறுத்தவரையிலே என்னுடைய சிந்தனை எல்லாம் வருகின்ற பாராளுமன்றம் முக்கியத்துவம் மிக்கது. 20வது திருத்தத்தை எதிர்பார்த்து பெரும் மைத்ரிபால சிறிசேனவும் ரணில் விக்ரமசிங்கும் இருக்கிறார், ஆளப்போகிறவர்கள். அதே போல் அங்கு இருக்கின்ற பெரும்பான்மை இனத்தை சார்ந்த சம்பிக்க ராஜித்த போன்ற பல முக்கியத்துவமிக்க தலைவர்களும் சொல்லுகிறார்கள் 20வது திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வாறு வருகின்ற பொழுது எங்களுடைய முஸ்லீம் சமூகம் ஆகக்கூடிய பாதிப்பை, மலையகத்தவர்களும் முஸ்லீம்களும் தான் இந்த பெரிய பாதிப்பு வரப்போன்றது. வடகிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லீம்கள் 1/3, 2/3 முஸ்லீம்கள் வடகிழக்குக்கு வெளியே வாழ்கிறார்கள். 110,000 வாக்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற குருநாயகல் முஸ்லீம்கள் ஒரு முஸ்லீமை இதுவரை காலமும் தெரிவு செய்யவில்லை. 120,000 முஸ்லீம் வாக்கு புத்தளத்தில் இருக்கின்றது. 26 வருஷமாக ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினரை புத்தளத்து முஸ்லீம்கள் தெரிவு செய்யவில்லை. இன்று நாங்கள் ஒரு ஆய்வு செய்து பார்த்தால் புத்தளம் வேறுவல கூட முஸ்லீம்களாக சிங்களவர்களாக கூடுதலாக இருக்கிறார்களால் அங்கு கூட ஆபத்தான நிலை இருக்கிறது. தனியாக தொகுதிகளை அமைக்க முடியாது. எனவே ஒரு தேர்தல் முறை மாற்றம் வருகின்ற பொழுது 10 வீதமாக வாழ்கின்ற நமது சமூகம் 23 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய தொகுதிகள் உருவாக்கப்பட வேண்டிய தேவை. எனவே தான் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று வர வேண்டும் எந்த கட்சியிலாவது. ஆனால் சௌதர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் பார்க்கிறார், அதாவுல்லா தோக்க வேண்டும், ஹிஸ்புல்லா தோக்க வேண்டும், அமீர் அலி தோக்க வேண்டும், நான் தோக்க வேண்டும். இவ்வாறான சிந்தனையோடு தான் அவருடைய
ஒவ்வொரு பேச்சும் செயல்பாடும் அவருடைய இந்த முறை தேர்தலில் போட்டியிடுகிற வியூகமே அதுதான். ஆனால் எங்களுடைய நான் சொல்கிறேன் 10 ஆசனங்களோடு இன்ஷாலா வருவோம். நாங்கள் வெற்றி பெறக்கூடிய முறையிலே தான், மற்றவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. அவரை எப்படி தோற்கடித்தாங்க வெற்றி பெறுவது என்பதை பற்றி சிந்திக்கவில்லை. அவர்களுடைய வெற்றியை பற்றி அவர்கள் பார்த்துக்கொள்ளட்டும். எங்களுடைய கட்சியிலே போட்டிடுகிறவர்கள் புத்தளத்தில் யாரை போட்டால் எப்படி எந்த கட்சியிலே போட்டால் வெல்லலாம். அன்றாவதுரம் 63,000 முஸ்லீம் வாக்கள் இருக்கின்றது, 10,000 மேற்பட்ட தமிழ் வாக்கள் இருக்கின்றது அன்றாவரம் மாவட்டத்தில். எனவே சிறுபான்மை சமூகத்துடைய 73,000 வாக்கையும் வைத்துக்கொண்டு ஒரு சிறுபான்மை இதுவரை மறவில்லை. 50,000 வாக்கு போதும் ஒருவர் வருவதற்கு. எனவே நல்ல ஒரு வேட்பாளர் இஷாக் ஹாஜியார் போட்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து ஐக்கிய தேசிய கட்சி ஷஹீத் போட்டிருக்கிறார். ரெண்டு பேருக்கிடையிலே பொறாமை போட்டி நடந்தால் கஷ்டம். ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுவார்களாக இருந்தால் ரெண்டு பேரும் பாராளுமன்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் குருநாகலையிலே ரிஸ்வி ஜவஹர்ஷா அவர்களை நானும் டாக்டர் ஷாஃபியோ வெட்டவில்லை. நான் நேற்று உறுதியாக 3 தினங்களுக்கு முன்னர் ஒரு ஊடகத்திலும் நான் இதை பற்றி தெளிவுபடுத்தினேன். எனவே அவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியிலே ரிஸ்வி ஜவஹர்ஷா போட்டியிடுகின்ற பொழுது எங்களுடைய வேட்பாளரும் டாக்டர் ஷாஃபி போட்டியிட்டால் அது எங்களுக்கு சாதகம். காரணம் அவர்களிடம் இருக்கின்ற வாக்கு வங்கியும் புதிதாக வருகின்ற வாக்கும் இணைந்து இரண்டு பேருக்கும் போடப்படுகின்ற பொழுது மூன்றாவது விருப்பு வாக்கை பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்து அவர்களுடைய தொகுதி அமைப்பாளர்களுக்கு போடுவார்கள் என்ற சிந்தனையில் தான் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சொன்னோம். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி தான் சொன்னது உங்களுடைய வேட்பாளர் போட்டியிட்டால் அவர்கள் தனியாக லிஸ்ட் ஒன்று போடுவதாக, தனியாக லிஸ்ட் ஒன்றை போட்டால் டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே பிரச்சனை வரலாம் என்று. நீங்கள் அது ஐக்கிய தேசிய கட்சி முஸ்லீம் காங்கிரஸுக்குள்ள பிரச்சனை. நாங்கள் எங்கும் ரிஸ்வி ஜவஹர்ஷாவை வெட்டுமாறோ டிஃபெக்ஸ் பண்ணுமாறோ இல்லாமல் ஆக்குமாறோ நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்கள் சொன்னோம் அவரையும் எங்களையும் சேர்த்து போடுங்கள் என்று. ஏற்கனவே எங்களுடைய வேட்பாளர் கையொப்பம் விட்டு சென்ற பிறகுதான் ரிஸ்வி ஜவஹர்ஷா வந்து கையொப்பம் விட்டு இருக்கிறார். ரிஸ்வி ஜவஹர்ஷா கையொப்பம் விடுவதற்கு முன்னர் அவர் சொல்லியிருந்தார், அந்த ஊடகத்திலே சொன்னார், அவர் 18வதாக கையொப்பம் விட்டதாகவும் எங்களுடைய டாக்டர் ஷாஃபி 17வதாக. அப்படி என்றால் 17வதாக கையொப்பம் விட்டவருடைய பெயர் 3 கழித்து இல்லை. அப்போ நான் கட்சியுடைய தலைவர், நான் போய் அதை கேட்டு எங்களுடைய வேட்பாளரை வெட்டியிருக்கிறீர்கள் அவருக்கு கொடுங்கள் என்று சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? இல்லை, ஆனால் அதற்கு பதிலாக முஸ்லீம் காங்கிரஸ்காரரை வெட்டிவிட்டு கொடுங்கள் என்று நான் சொல்லியிருந்தால் தவறு. நான் அதை சொல்லவில்லை. அதை வெட்டுவது குத்துவது ஐக்கிய தேசிய கட்சி முஸ்லீம் காங்கிரஸும் பார்த்து கொள்ள வேண்டிய விடயம். ஐக்கிய தேசிய கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் தெரியாமல் வெட்டியிருந்தால் அது ஆகப்பெரிய தவறு. அது அதுக்குரிய நஷ்டஈடோ அல்லது அதுக்குரிய ஈடு செய்யக்கூடிய விஷயத்தை ஐக்கிய தேசிய கட்சி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லது அவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில உறவு அல்லது ஒப்பந்தம் என்ன மாதிரி இருக்கிறதோ எனக்கு தெரியாது. அது அவர்கள் பார்க்கலாம். அது எங்கள் மீது ஒரு அபாண்டத்தை சுமத்துவதே தான் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. நாங்கள் வெட்டிவிட்டோம், நாங்கள் ட்ரிபெக்ஸ் பண்ணிவிட்டோம் என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த லிஸ்டுடைய தலைமை வேட்பாளர் அகில ராஜ் காரியவசம், கட்சியுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க, சைன் பண்ணுவது செயலாளர் கபீர் ஹாசிம், வன்னி அமைச்சராக இருக்கின்ற அல்லது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவராக இருக்கிற எனக்கு அங்கே போய் எப்படி டிபெக்ஸ் பண்ணேயும் எனக்கு எப்படி வெட்டேயும் இதை ஒரு சின்ன பிள்ளைக்கும் தெரியும். ஏன் எங்கள் மீது அபாண்டத்தை சுமத்தி டாக்டர் ஷாஃபிக்கு வர இருக்கின்ற முஸ்லீம் வாக்களை இல்லாமலாக்கி தொடர்ந்தேச்சியாக கடந்த 30 அளவி என்கின்ற ஒருவரை தவிர ஒருவரும் அங்கு வரவில்லை. இந்த முறை டாக்டர் ஷாஃபி வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் வெத்திலையில் யாரும் முஸ்லீம்கள் கேட்கவில்லை. எனவே 110,000 முஸ்லீம் வாக்கும் 30,000 தமிழ் வாக்கும் 140,000 சிறுபான்மையுடைய வாக்கை வைத்துக்கொண்டு அந்த குருநாகல் முஸ்லீம்கள் தங்களுக்கென்ற ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கடந்த காலங்களிலே பெறாத சமூகத்துக்கு நாங்கள் பெற்றுக் கொடுக்க வழி செய்ததுதான் டாக்டர் ஷாஃபி. அவர் ஒரு டாக்டர், அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு தான் அவருடைய இந்த தியாகத்தோடு தியாக உணர்வோடு அந்த மக்களுக்கு பணிபுரிய வந்திருக்கின்ற ஒரு நல்ல மனிதன். அவரை தோற்கடிக்கத்தான் சோதர் ரிஷி ஜவஹர்ஷா ஒரு இவ்வாறான ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். அதே நேரத்தில் அமைச்சர் அவர்களே, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் கூறியிருந்தார், இதனை ரிஷாட் பதிவு தான் செய்திருக்கிறார், அவருக்கு சரியான நேரத்தில் நான் மருந்து கட்டுவேன் என்று. அப்படியென்றால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? ரிஸ்வி ஜவஹர்ஷாவை வெட்டியதோ டிபெக்ஸ் பண்ணியதுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எங்களுடைய வேட்பாளர் 3 முதல் கையொப்பம் விட்டவரை வெட்டியதை ரணில் விக்ரமசிங்கோடு நடிச்சாமல் 12 நான் பேசினேன். 2 நான் கதைச்சேன் கபிராசிமோடு. நான் தூங்கவில்லை அன்று. எனக்கு என்னுடைய கட்சிக்கு இப்படியான ஒரு அநியாயம் சொன்னதை நான் போய் முறையிட்டேன். கையொப்பத்தை வெட்டி பேரே இல்லை எங்கும். எனவே நாங்கள் எங்களுக்கு தருமாறு கேட்டோம். அதற்கு நான் ஒரு நிபந்தனை அவர்களிடத்தில் சொன்னேன், எங்களுக்கு தருவதாக கூறி முஸ்லீம் காங்கிரஸ் என்பது இன்னொரு கட்சி, அதுவும் எங்களுடைய சமூகம் சார்ந்த கட்சி, அவருடைய உறுப்பினரை வெட்டி எங்களுக்கு தராதீர்கள், அவருடைய விருப்புக்கும் மாறார். அவர்கள் தான் ஐக்கிய தேசிய கட்சி சொன்னது, முஸ்லீம் காங்கிரஸ் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய உறுப்பினர் வந்தால் தாங்கள் அங்கே போட்டிட மாட்டோம் என்று சொன்னதாக அங்கு சொல்லப்பட்டது. அது அவர்களும் இவர்களும் பார்த்து கொள்ளட்டும். தேவை என்றால் தேர்தல் முடிந்தால் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே
சகோதரர் ரவுஃப் ஹக்கீம், ஸ்ரீ ஜவஹர் சார், டாக்டர் ஷாஃபி நானும் இருந்து இந்த விஷயத்தை பேசலாம். அதே நேரத்தில் இந்த தேர்தலுக்கு செல்வதற்கு முன்பு எது எப்படி இருப்பினும் ஒரு சில இடங்களில் தனித்து தனித்து இரண்டு கட்சிகளும் போட்டியிட்டாலும் கூட பொதுவாக ஐக்கிய தேசிய முன்னணியின் கீழ் தான் நீங்கள் போட்டியிடுகின்றீர்கள். இவ்வாறு இருக்க நீங்களும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமையும் இது தொடர்பில் பேசிக்கொள்ளவில்லை. எதிர்வரும் தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது தொடர்பில் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா இருவருக்கும் முடியும்? அப்படியான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படவில்லை. ஒரு இணக்கப்பாட்டோடு எந்த ஒரு இணக்கப்பாடும் அவ்வாறு வரவில்லை. ஆனால் புத்தளத்திலே மூன்று வேட்பாளர்கள், ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக ஒருவர், எங்களுடைய கட்சி சார்பாக ஒருவர், அவருடைய கட்சி காங்கிரஸ் சார்பாக ஒருவர் போட்டியிடுகிறார். எனவே நாங்கள் பேசுகின்ற பொழுது மூவருக்கும் வாக்களிங்க என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். காரணம், அதிகமான உறுப்பினர்களை பெற வேண்டும் என்பதற்காக. அதே போல் கலுத்துறையிலே எங்களுடைய ஆதரவாளர்கள், நண்பர்கள் கேட்கின்ற பொழுது அங்கு அவருடைய கட்சியைச் சேர்ந்த அஸ்லம் போட்டியிருக்கிறார், இஃப்திகார் ஜமீல் போட்டியிருக்கிறார், இரண்டு பேருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுங்கள் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். இவ்வாறு நாங்கள் எங்களுடைய சமூகம் சார்பான வேட்பாளர்கள் தோல்வியடைய வேண்டும் என்ற எந்த ஒரு சிந்தனையும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் வென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற துப்பாக்கிய வேலையை நாங்கள் நிச்சயமாக செய்ய மாட்டோம். அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தேர்தல் காலங்கள் வருகின்ற பொழுது, இதுவரை காலமும் இந்த தேர்தல் தவிர, பொதுவாக கிழக்கு மாகாணத்தில் அல்லது திகாமடுல்லை மாவட்டத்தில் இந்த கரையோர மாவட்டம் என்ற துரும்பை அவர்கள் பயன்படுத்தினர். இதனூடாக சில தேர்தல்களும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதை வைத்து அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தற்போது அவர்கள் அந்த துரும்பினை கையில் எடுக்கவில்லை. புதிதாக வந்திருக்கின்ற மயில்தான் அந்த துரும்பை கையில் எடுத்திருக்கிறது. இதுவரையும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வாக்குகளுக்காகத்தான் அந்த துரும்பை பயன்படுத்தி இருக்கிறது. அதே போன்ற மயிலும் கரையோர மாவட்டம் என்ற கோரிக்கையை கையில் எடுத்திருக்கிறது. அப்படி அல்ல, கரையோர மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு நியாயமான கோரிக்கை. அன்று யாழ்ப்பாணத்தையும் கிளிநொச்சியையும் பிரித்து ரெண்டு மாவட்டங்களாக, நிர்வாக மாவட்டங்களாக கொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் தொகுதியாக ஒரு யாழ்ப்பாண மாவட்டம்தான் கிளிநொச்சியும் யாழ்ப்பாணம் சேர்ந்தது. அதே போல் திகாமடுல்ல மாவட்டத்தை ரெண்டு நிர்வாக மாவட்டமாக மாற்றுவதிலே எந்தவித பெரிய ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் அவருடைய கட்சி சார்ந்தவர்களும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பெரிய விஷயமாக இதை முன்வைத்தார்கள். வைத்த பொழுது அதை கொடுக்கவில்லை என்பதனால்தான் போகிறோம் என்று மஹிந்த ராஜபக்ச, சுஷில் பிரேம்ஜெயந்த் போனவர்கள் அறிக்கைகளை விட்ட பொழுது மைத்ரிபால சிறிசேனாவுடைய சில சிங்கள வாக்கள் குறைய காரணமாக அமைந்தது. காரணம், ஏதோ ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை இவர்கள் கேட்டார்கள், அதை கொடுக்கவில்லை. தனிய முஸ்லீம்களுக்கான ஏதோ அதிகாரத்தை கேட்டுவிட்டார்கள். இவ்வாறான ஒரு மாயையை மஹிந்த ராஜபக்ச அணி ஜனாதிபதி தேர்தலிலே மைத்ரிக்கு எதிராக இந்த ரவுஃப் ஹக்கீம் அவர்களை பயன்படுத்தி செய்தது. ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்திருக்கின்றது. இதனை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி நாடு முழுவதுமாக பெரும்பான்மையின மக்கள் மத்தியில் இனவாதத்தை கக்கிக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அந்த மக்களை இனவாத தூண்டலுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்தி வருகிறார். அதே நேரத்தில் இது ஏற்கனவே அஷ்ரஃபின் தலைவர் அஷ்ரஃபின் கனவு என்று எல்லோரும் பேசி வந்தாலும் கூட, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆட்சிக்கு வந்தால் இது எப்படியும் சாத்தியமற்ற விடயம். இதனை பேசுவதற்கே வாய்ப்பே இருக்காது. இந்த சூழ்நிலையில் ஐக்கிய தேசிய முன்னணி ஆட்சிக்கு வந்தார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட, அதிலும் ஜாத்திக ஹெல் உரிமையை போன்ற முக்கியமான கட்சிகள் இருக்கின்றன, இனவாதிகள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் திகாமடுல்லை மாவட்டத்திலேயே பி தயாரத்ன த கமகே போன்ற பெரும்பான்மையான சந்தர்ப்பங்களில் இனவாதத்தை பேசியவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறானவர்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் பிரதமரோடு பேசி இந்த கரையோர மாவட்டம் தொடர்பிலான கோரிக்கை எந்தளவு தூரம் வெற்றிகரமாக முடித்து வைக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஏற்கனவே சொன்னேன், கரையோர மாவட்டத்தை வழங்குவது என்பது இந்த நாட்டுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. இன்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கையில் 25 மாவட்டங்களிலே ஒரு மாவட்டத்தில் கூட ஒரு முஸ்லீம் அரசாங்க அதிபர் கிடையாது. பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வாழுகின்ற அம்பாறை மாவட்டத்திலும், பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வாழ்கின்ற திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ரெண்டு சிங்கள சகோதரர்கள் தான் அரசாங்க அதிபர்களாக இருக்கிறார்கள். இதை கூட பெற்றுக் கொடுக்க முஸ்லீம் காங்கிரஸால் முடியவில்லை. 89 அந்த மக்கள் முஸ்லீம் காங்கிரஸுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லா அதிகாரத்தையும் அம்பாறை மாவட்டத்தில் காங்கிரஸ் தான் வச்சிருக்கிறது. எனவே ஃபெரில் அஷ்ரஃப் முன்னாள் அமைச்சர் அவர்கள் மேலதிக அரசாங்க அதிபர் பணிமனை ஒன்றை சுனாமிக்கு பிறகு கொண்டு போய் கொடுத்தார், அதையும் பிறகு மூடிவிட்டார்கள். எனவே இவ்வாறு இருக்கின்ற இந்த நிலையிலே, ஏற்கனவே நான் சொன்னேன், யாழ்ப்பாணத்திலே கிளிநொச்சிக்கு தனியான ஒரு மாவட்டம் கொடுக்கப்படுமாக முடியுமாக இருந்தால், திகாமடுவிலே கரையோர மாவட்டம் ஒன்றை கொடுத்து தமிழ் பேசும் மக்களுக்காக நிர்வாகத்தை இலகுபடுத்தி கொடுப்பதில் எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. இதை தயாகமகேயோ அல்லது தயாரத்ன இருக்கிறார் என்பதற்காக நாட்டுடைய பிரதமர் இதை தர முடியாது என்று சொல்ல முடியாது. எனவே தயாகமகையை போல தயாரத்தினை போல நாங்களும் இன்ஷா அல்லாஹ் 10 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு போக போகிறோம். எங்களுடைய
தேவைப்பாடு நிச்சயமாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி அமைப்பதற்கு தேவையாக இருக்கும். எனவேதான் நான் சொன்னேன், அதை பெற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும், இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. சரி, அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய முன்னணியில் நீங்கள் இரண்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். அவ்வாறாக தேசிய பட்டியல் உறுப்புரிமை வழங்கப்பட்டால் திகாமடுல்லை மாவட்டத்துக்கான தேசிய பட்டியல் உறுப்புரிமையை நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய சில வயலில் சமீருக்கு வழங்குவீர்களா, அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து விலகி வந்த மாகாண சபை உறுப்பினர் ஜமீலுக்கு வழங்குவீர்களா? இதை சிலர் வைத்து பிரச்சாரம் செய்கிறார்கள். ஜமீலை பொறுத்தவரையிலே நான் சொல்ல வேண்டும், அவர் எதையும் என்னிடத்திலே கேட்கவில்லை. ஒன்றே ஒன்றே கேட்டார், எங்களுக்கு ஒரு உள்ளூராட்சி மன்ற சபையை தாருங்கள், பெற்று தாருங்கள், அதுவும் கல்முனையிலே, கல்முனை மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத முறையிலே அதை செய்தர வேண்டும் என்றும் சொன்னார். அவ்வாறான ஒரு வேண்டுகோளிலே வந்தவர் வந்துவிட்டு சொன்னார், நான் இதனோடு அரசியலிருந்து ஓய்வு பெறப்போகிறேன். ஏன், எனக்கு ரவுஃப் ஹக்கீம் அவர்களோடு 12 வருஷம் மிக விசுவாசமாக பாடுபட்டு ஒருவன் நான். அவர் என்னை மிக என்னையும் என்னுடைய மக்களையும் ஏமாற்றி விட்டார். எனவே அவரோடு பயணிக்க எனக்கு விருப்பம் இல்லை. எனவே அரசியலை தொடரவும் எனக்கு விருப்பமில்லை. நான் என்னுடைய தொழில் ரீதியாக நான் என்னுடைய பணியை நான் மிகவும் கடனும் கஷ்டத்துக்குள்ளே மாற்றிருக்கேன் இந்த அரசியலுக்கு போய். எனவே நான் என்னுடைய தொழில் ரீதியான விஷயங்களை முன்னெடுக்கப் போகிறேன் என்று சொன்னார். நாங்கள் தான் பார்த்தோம், அவரை அழைத்து அமைச்சர் அமீர் அலி அவர்களும் நானும் பேசி அவரை சொன்னோம், இல்லை நீங்கள் உங்களுடைய அரசியலை நிறுத்தக்கூடாது, நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் என்று அவரை நாங்கள் அழைத்து தேர்தலிலே போட்டிடுமாறு நாங்கள் அழைப்பு கொடுத்தோம். அந்த வேளையிலே சகோதரர் சிராஸ் மீரா சாஹிப் அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய கட்சிக்குள் இணைந்து விட்டார். ரெண்டு பேரையும் சகோதரர் ரவுஃபக்கையும் ரெண்டாக பிரித்து வைத்திருந்தார். ரெண்டு பேரையும் நான் அழைத்து சொன்னேன், உங்களுடைய ஊருக்காக, ஊர் மக்களுக்காக, உங்களுடைய மாவட்டத்துக்காக, சமூகத்துக்காக ரெண்டு பேரும் மனதில் இருக்கின்ற பிரச்சனைகளை வெளியே தள்ளிவிட்டு இதயத்தோடு இதயமாக ஒன்றாக உள்ளத்தோடு உள்ளமாக ஒன்றுபடுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் ரெண்டு பேரும் அவ்வாறு முசாபா செய்தார்கள். இன்று சிராசுடைய வெற்றிக்காக ஜமீல் பாடுபடுகிறார். அது மாத்திரமல்லாமல் தேசிய பட்டியலிலே நாங்கள் தான், எங்களுடைய கட்சி தான் அவருடைய பெயரை முன்மொழிந்திருக்கிறது. எனவே இன்று நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறோம், அவருக்கு தேசிய பட்டியல் வழங்குவதாக. நிச்சயமாக நாங்கள் சொன்னால் செய்யக்கூடியவர்கள். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல் வியூகங்களை அமைத்து தான் இந்த தேர்தலிலே போட்டிருக்கிறோம். எனவே கட்சியுடைய செயலாளர் வகையில் சமயத்தில் ஒரு பழைய கட்சியின் ஆரம்பகால உறுப்பினர். எனவே ரெண்டு பேருடைய பெயரை தவிர நாங்கள் வேறு யாரையும் கொடுக்கவில்லை. ரெண்டு தேசிய பட்டியல் எங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. நிச்சயமாக ரெண்டு பேருக்கும் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுப்போம் என்பதை நான் சந்தோஷத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் ஒரு தேசிய பட்டியல் கிடைக்கும் இடத்தில் தான் அந்த பிரச்சனை. நாங்கள் ஏன் இதையும் நாங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ண வேணும்? ரெண்டுக்கு நாங்கள் எங்களுடைய நான் கடந்த காலங்களிலே இதை பயணித்து வந்திருக்கிறேன். என்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முன்வைத்து தான் நாங்கள் முடிவெடுப்பது. நாங்கள் எதிர்பார்த்த எல்லாவற்றையும் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த முறை இன்ஷா அல்லாஹ் 8 ஆசனங்கள் எதிர்பார்க்கிறோம். அதை விட கூடுதலாக வெல்லக்கூடிய வாய்ப்பு தென்படுகிறது. 8 2 10 2 ஆசனம் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. கிடைக்காவிட்டாலும் தட்டி பறிக்கின்ற தன்மை எனக்கு தெரியும், எப்படி எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அமைச்சர் அவர்களே, நான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வேட்பாளர்களிடமும் இதே கேள்வியை கேட்டிருந்தேன். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் இருக்கிறது. புதிதாக முளைத்த மலையக கட்சிகள் ஒன்றிணைந்த தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் இருக்கிறது. நீங்கள் பல இடங்களில் குறிப்பிட்டிருந்தீர்கள், முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளை நான் இனங்கண்டிருக்கின்றேன், அதனை வகைப்படுத்தி இருக்கிறேன் என்று. ஏன் இதனை நீங்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக வெளியிடவில்லை? தேர்தல் விஞ்ஞாபனம் ரணில் விக்ரமசிங்கே ஒரு விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய விஞ்ஞாபனத்திலே பல விஷயங்களை எங்களுடைய கட்சி கொடுத்த விஷயங்களை உள்வாங்கியிருக்கிறார். இந்த இடத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? அதாவது சிங்கள பௌத்த தகம்பாசல் உங்களுக்கு தெரியும், அகதியா பாதியான தகம்பாசல் இருக்கிறது. எங்களுடைய அகதியா பாடசாலைகளில் சுயமாக இயங்குகிறது. அந்த ஆசிரியர்களுக்கு எந்த கொடுப்பனவும் இல்லை. அவர்களுக்கு ஏதோ வருஷத்துக்கு 2000 ரூபா கொடுக்குறார்கள். நாங்கள் அதில் போட்டிருக்கிறோம், நீங்கள் பார்க்கலாம். சிங்கள முஸ்லீம் மக்களிடம் அவர்களது புனிதத்தனங்களும் தொழில் முயற்சி நிறுவனங்களின் சொத்துக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தும். இது நாங்கள் கொடுத்தது தான், எழுத்து மூலமாக நாங்கள் கொடுத்தோம். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட முஸ்லீம் மக்கள் அவர்களின் ஆரம்ப வசிப்பிடங்களுக்கு மீண்டும் வருகை தந்து தமது உரிமையை உறுதிப்படுத்துவதற்கும் அது தொடர்பான வேறு சிக்கல்களை தீர்ப்பதற்கும் அவர்கள் மீள குடியேறுவதற்கு அவசியமான உதவிகள், நஷ்ட ஈடுகள் மற்றும் ஏனைய வசதிகள் வழங்கப்படும். தற்போது வெற்றிடமாக உள்ள மௌலவி ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். போட்டி பரீட்சையில் சித்தியடைந்த மௌலவிமார்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். கடந்த அரசு பரீட்சையில் சித்தியதே சிலருக்கு கொடுக்கவில்லை, அதை நாங்கள் சொல்லி போட்டோம். அகதியா பாடசாலைகளை மேம்படுத்தப்படும். வேறு பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகள் அப்பாடசாலைகளுக்கு வழங்கப்படும். வேறு பாடசாலைகளுக்கு வழங்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு வழங்குகிறார்கள், அவற்றை வழங்க வேண்டும். அதே போல் இன்னும் சில விஷயங்களை நாங்கள் சொன்னோம். அரசு சேவையிலே
இன வீதாசார அடிப்படையிலே நான் சொன்னேன், 3.5% டாக்டராக இருக்கிறவங்களே 10% கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. 3% இருக்கிற இன்ஜினியர்களே 10%, 2% இருக்கிற பிளானிங் சர்வீஸ் ஓவர்சீஸ் சர்வீஸே 10% கொண்டு வரோம். ஜெயிலில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா 20% இருக்கிறாங்க, அதை நாங்கள் 10% குறைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது இல்லைங்க. எனவே இவ்வாறான வேலையில் செய்வதற்கு தொழில் வாய்ப்புகளிலே வீதாசாரத்தை நாங்கள் வேணுமாறு சொல்லியிருக்கோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ், பிளானிங் சர்வீஸ் எல்லாம் எக்ஸாம் வைக்கிறார்கள். வைக்கின்ற பொழுது எங்களுடைய வீதாசாரத்தை தருவார்களாக இருந்தால் ஒரு 5-10 வருஷத்திலே ஓரளவு அடையக்கூடிய வாய்ப்புகள் இதை எங்களுடைய வீதாசாரத்தை அடைந்து விடலாம். இந்த விஷயங்களும் நீங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். இன்னும் பல விஷயங்கள் எங்களுடைய விஷயங்களை அவர்கள் உள்வாங்கியிருக்கிறார்கள். எனவே ஆளுக்கு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வைத்து செயல்படுத்துவதை விட ரணில் விக்ரமசிங்கை கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயம் அவர் மட்டுமல்ல, இந்த நாட்டில் இதற்கு தான் மக்கள் அங்கீகாரம் கொடுக்க போகிறார்கள். இதற்குள்ளே நாங்கள் உள்வாங்கியிருக்கோம். வேறு கட்சிகள் சொல்ல முடியாது. முஸ்லிம் காங்கிரஸ் கூறியது நாங்களும் அவர்கள் என்ன காட்டட்டு ரணில் விக்ரமசிங்க சொல்லுவார். 2 முறை நான் அவரை சந்தித்தேன், வயலில் சமீரோடு போய் 2 முறை நான் சந்தித்தேன். சந்தித்து நாங்கள் 15 விஷயம் கொடுத்தோம், இதில் 1-2 விஷயங்கள் வெட்டப்பட்டது, 13 விஷயங்கள் அவர்கள் உள்வாங்கி கொண்டார். எனவே சொல்லலாம், ஆனால் நாங்கள் தான் செய்தோம் இதை. சரி, அதே நேரத்தில் முக்கியமான பிரச்சனை, அண்மையில் கிளப்பப்பட்ட ஒரு பிரச்சனை, கையில் ஷாப்பிங் பேக்கோடு வந்த ரிஷாட் பதிவுதீன் 10 பேச்சு காணியோடும், அதே நேரத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் கூட இல்லாத ஒருவர் தற்போது கோடீஸ்வரராக மாறியுள்ளார் என்ற குற்றச்சாட்டை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அல்லது தனிப்பட்ட வருமானத்தை வைத்து இன்னொருவர் அரசியல் செய்வது அல்லது இன்னொருவர் அதிலே சந்தேகப்படுவதை விட ஒவ்வொரு மனிதன், நான் ஒரு இஸ்லாமியன் என்ற வகையிலே நான் பிழை செய்தால் இறைவன் என்னை தண்டிப்பான், இறைவனுக்கும் எனக்கும் இடையிலே தான் அந்த விஷயங்கள் தெரியும், உண்மையாக அவனுக்கும் இறைவனுக்கும் எங்களுக்கு தான் தெரியும். எனவே அவ்வாறான விஷயங்களை வைத்து என்னை, என்னுடைய கட்சியை, என்னுடைய வேட்பாளரை வீழ்த்துவதற்கு இன்று சிலர் சதி செய்கிறார்கள். 2-3 தினங்களுக்கு முன்னர் நான் பார்த்தேன். அதே நேரத்தில் அவர்கள் இன்னும் சில விடயங்களை கூறுகின்றார்கள். அமைச்சர் அவர்களே, புத்தளம் மன்னார் போன்ற பகுதிகளில் உங்களுக்கு 3000 ஏக்கர் காணிகள் இருக்கிறது. அதே நேரத்தில் மெகா கன்ஸ்ட்ரக்ஷன், லங்கா கிரீன் ஃபார்ம் போன்ற நிறுவனங்களில் உங்கள் நேரடி உறவினர்கள் பங்குதாரர்களாக உள்ளார்கள். அவர்கள் ஆதாரத்தோடு ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை ஒப்புவித்திருக்கிறார்கள். இதனை நீங்கள் முற்று முழுதாக மறுக்கிறீர்களா? இதை கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லலாம். ஷாப்பிங் பேக்கோடு வந்த கதை உண்மைதான். நான் மட்டுமல்ல, 100,000 மக்கள் நாங்கள் ஷாப்பிங் பேக்கோடு தான் எங்களை விடுதலை புலிகள் அனுப்பி வைத்தார்கள். வந்த பொழுது என்னையும் சேர்த்து லொரியிலே தான் ஏற்றினார்கள். நாங்கள் எல்லாம் ஆடு மாடுகளை ஏற்றுவது போல கல்பட்டி கடற்கரையிலேருந்து ஏற்றி கொண்டு போய் எங்களை ஒரு நடிச்சாமம் இறக்கினார்கள். எந்த ஊரில் இருக்கிறோம் என்று தெரியாது. ஒரு பாடசாலையிலே தலையணையும் இல்லை, பாயும் இல்லை, நெலும்பு கடித்து கொண்டிருந்தது, கரண்டும் இல்லை, இருட்டுக்குள்ளே படுத்தோம். காலையில் இருந்த ஒன்று தான் தெரியும், நான் கொத்தாந்தி ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்கிறோம் என்று. நான் காலையில் கேட்டேன், மேட்ச் படிக்கிறதுக்கு ஸ்கூலில் இருக்கிறான், இல்லை 9ஆம் ஆண்டு வரை இருக்குன்னு சொன்னாங்க. என்றால் சிறு வயதிலிருந்து ஒரு என்ஜினியராக வர வேண்டும் என்று என்னுடைய ஆசையாக இருந்தது. எனவே அதை கூட எனக்கு முடியாமல் போயிடுமோ என்று கவலைப்பட்டேன். ஏதோ இறைவன் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். கொழும்பு சாயிரா கல்லூரியிலே புலமை பரிசில் மூலமாக படித்து என்னுடைய சிவில் என்ஜினியராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனவே அதை விட்டுவிட்டு தான் நான் அரசியலுக்கு போனேன். நான் என்னுடைய அந்த சிவில் என்ஜினியராக வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எந்த அளவுக்கு என்றால் சொல்லுவாங்க, ஆப்ரஹாம் லிங்கம்மா அப்ரஹாம் லிங்கம் இனத்திலேருந்து படித்தார் சொல்லுவாங்க, வீதி விளக்கு இல்லை, வீதி விளக்கு. அதே போல் நான் கொழும்பு குப்பியாவத்தையிலே ஒரு சின்ன ஹாலில் தான் நாங்கள் இருந்தோம், 60 குடும்பங்கள், அதில் நாங்களும் ஒரு குடும்பம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது படிக்க முடியாது, நான் மட்டும்தான் அங்கே படித்து கொண்டிருந்தேன். அப்போ அங்கே வீதி விளக்கு இருக்கும் வயலில் தான் நான் இருந்து படித்தேன். நான் அந்த முன்னுக்கு இருக்கிற வீதி விளக்கிலிருந்து 2 மாதங்கள் படிச்சிருக்கிறேன் நான். என்ன அதை சொல்ல வரேன்னால் பழையதை மறக்க முடியாது. அவ்வாறான கஷ்டங்களை யாரும் அனுபவித்திருக்க மாட்டான். ஆனால் நான் லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதே உறுதியாக இருந்தேன். எல்லாரும் அந்த முகாமுக்கு வந்தால் கேட்பார்கள், எங்களுக்கு உடுப்பு வேணும், காசு வேணும், அது நான் ஓடி போய் கேட்பேன். எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு வசதி செய்தாங்க. இப்போ ஜாயிரா கல்லூரியிலே அல்லா பிச்சை என்கின்ற ஒரு ஆசிரியர் என் மன்னாரை சேர்ந்து வந்திருந்தார். அவர் சொன்னார், புலமை பரிசில் கொடுக்கிறார்கள், நீங்களும் போட்டு பாருங்கள். இலங்கையிலே 10 தரமான ஓலவழியிலே ஹை ரிசல்ட்ஸ் உள்ள மாணவர்கள் தெரிவு செய்தார்கள். அது எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது படிப்பதற்கு. அதனால் தான் நாங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த பாடசாலையில் ஆக வறுமையான ஒருவனாகத்தான் நான் படித்தேன். வெளியேறுகின்ற பொழுது ஒரு ஆசிரியராக அங்கே நியமித்தார்கள். அதன் பிறகு நான் பொறியியல் பீடத்துக்கு போய் திரும்பி வந்துகின்ற பார்த்தேன், புத்தளத்திலே முகாம்களாகவே இருந்தது. குடிசைகளே வாழ்ந்தார்கள். மழை வந்தால் தூங்க முடியாது, பாதைகள் இல்லை, மின்சாரம் இல்லை, பாடசாலைகள் சரியாக இல்லை, பாடசாலையிலே உள்ள மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை. எனவே தான் இந்த அரசியலுக்கு நான் வந்தேன்.
அரசியலுக்கு வந்தது இந்த மக்களுக்கு ஒரு விடிவு காண வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு வந்தேன். ஒரு 5 வருஷம் போகவில்லை, இறைவனுடைய உதவியினால் 12,000 கல்வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இவர்கள் தந்தான். 500 ஆசிரியர்களை ஒரே இரவிலே நியமிக்கக்கூடிய வாய்ப்பு நான் நினைக்கிறேன் ஒரு கல்வி அமைச்சர் கூட கொடுத்துருக்க மாட்டார், எனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. தனியாக இடம்பெயர்ந்த வடக்கு முஸ்லீம்களுக்கான ஒரு செயலகத்தை உருவாக்கினேன். 10,000 பேர் உலர் உணவு அட்டை இல்லாமல் இருந்தார்கள், 10,000 குடும்பங்கள் ஒரே நாளில் அதை கொடுத்து முடித்தேன். அதே போல் 160 கேம்புக்கும் 160 கேம்ப் ஆஃபீஸர்ஸை போட்டு தனியான செயலகம் போட்டு அவர்களை சரியான ஒரு தனியான நிர்வாகத்தை கொண்டு வந்து பிறகு அவர்களை பாதை, தண்ணீர், பாடசாலை, 32 பாடசாலை கட்டிடங்கள் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே தொடங்கும் வேலை, 6 வைத்தியசாலைகளை கட்டணும். ஏன்னா இதை சொல்கிறேன் என்றால் என்ன நோக்கத்துக்காக நான் இந்த அரசியலுக்கு வந்தேனோ அதை நான் அந்த சமூகத்துக்கு செய்து கொடுத்தேன். அதன் பிறகு சமாதானம் வந்தது. பெசல் ராஜபக்சவோடு ஜனாதிபதியோடு பேசி 5,000 குடும்பத்துக்கு நான் அரச காணிகளை பெற்றுக் கொடுத்தேன். அரச காணிகளை பெற்றுக் கொடுத்தது 10 பேச்சு முஸ்லீம்களுடைய காணி பறி போனது அல்லது 20 பேச்சு போனது, சிலருக்கு 1 ஏக்கர் போனது, 1.5 ஏக்கர் வீதம் பெற்றுக் கொடுத்தேன். அதுதான் இந்து வில்பத்து அது என்று பிரச்சனை போது நான் பிறகு அதை சொல்வேன். இவ்வாறு என்னுடைய கடமையை நான் சரியாக செய்திருக்கிறேன். அதை என்னுடைய சமூகம் என்று நன்றி உணர்வோடு என்னுடைய முகாம்கள் மக்களிடையே நான் போகவில்லை. இந்த எலெக்ஷனுக்கு என்னுடைய கிராமங்கள் 150 கிராமங்கள் மன்னாரிலே, 100 கிராமங்கள் வவுனியாவிலே, முள்ளத்தூவில் 130 கிராமங்கள். நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 நாள் தான் வன்னியிலே நான் தெரிஞ்சேன். என்னை விட கூடுதலாக ரவுஃபக்கியம் வந்து போயிருக்கிறார் வன்னிக்கு. இன்னும் எவ்வாறு இருக்கணும்போது நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், கடந்த வருடம் பெற்ற வாக்கை விட இன்ஷா அல்லாஹ் கூடுதலான வாக்கை என்னுடைய மக்கள் எனக்கு தருவார்கள். காரணம் 5 வருஷம் அந்த மக்கள் 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 என்று தான் நான் பாடுபட்டிருக்கிறேன். எனவே என் மீது கால் புரட்சி கொண்டவர்கள், பொறாமை கொண்டவர்கள் என்னுடைய அரசியல் பாதையிலே நான் செல்லுவதை வேகமாக பயணிப்பதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான் இவ்வாறான பொய்யான அவாண்டங்களை சுமத்துகிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் கோடீஸ்வரன் என்ற கருத்து, 3,000 ஏக்கர் காணிக்கு உங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு, கிரீன் ஃபார்ம் அதே நேரத்தில் மெகா கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற நிறுவனங்கள் உங்களுடைய உறவினர்கள் பங்குதாரர்களாக இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? அப்படி அல்ல, நான் சொல்ல வேண்டும். அவர்கள் சொன்னது அப்பட்டமான பொய்யை சொன்னார்கள் அந்த ஊடக மாநாட்டிலே. அதில் சொன்ன சகோதரர் ஒருவர், அதில் வந்திருந்தவர் அதில் கொய்திருக்கான் என்கின்ற ஒருவர், அவர் கோதிர்கான் என்கிறார். அவர் யார் என்று சொன்னால் சகோதரர்களே, அவர் 1990 மன்னாரிலே பெரிய ஒரு முஸ்லீம் தமிழ் கலவரம் வர பார்த்தது, அதனுடைய தூண்டுகோலாக அவர் தான் இருந்தார். அவர் அங்கிருந்த ஒரு தங்க கடையிலே, சித்தி தங்க மாளிகையிலே 3 கோடி ரூபாய் தங்கத்தை கொள்ளையடித்து கொண்டு வருகின்ற பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு தமிழ் சகோதரரை கொலை செய்து அவரை நிலத்திலே புதைத்து விட்டு வந்ததனால் 3 நாளைக்கு பிறகுதான் வெளிவந்தது சம்பவம். வந்ததோடு முஸ்லீம் தமிழ் கலவரமாக வரப்பார்த்து பிறகு இவர் சிறையிலே அடைக்கப்பட்டு 6 மாதங்கள் இருந்தார். இன்று வரை அவர் என்னுடைய அரசியல் பயணத்துக்கு தொடர்ந்தேச்சாக எதிரான செயல்பாட்டாளர். நான் 2001 போட்டியிட்ட பொழுது அவர் சொன்ன மாதிரி மிகவும் ஒரு கஷ்டத்துக்கு மத்தியிலே தான் நாங்கள் போட்டியிட்டோம். அந்த நேரத்தில் அகதி முகாம்களிலே உள்ள மக்கள் தான் என்னை வெல்ல வைத்தார்கள். இளைஞர்கள் 40-50 பேரும் அதே போல் பெண்கள் எல்லோரும் தியாகத்தோடு துவாவோடு என்னை வெல்ல வைத்தார். அந்த வெற்றி இறைவனுடைய உதவியினால் அதன் பிறகு தொடர்ந்தேச்சாக ஒவ்வொரு வாக்குகளும் அதிகரிக்கப்பட்டு வந்தது. அந்த தேர்தலிலே ஒரு நோட்டீஸ் அடித்திருந்தார் முதலாவது தேர்தலிலே. நான் 27 வயது வாலிபன், என்னை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி இவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று போட்டு அவருடைய பேரையும் போட்டு ஏதோ முஸ்லீம் அபிவிருத்தி அமைப்பு என்று போட்டிருந்தார். அதுவரை எனக்கு இவரை பெரிதாக தெரியாது யார் என்று. நோட்டீஸ் வந்த பிறகு தான் நான் பார்த்து இப்படி ஒரு நோட்டீஸ் பரவுகிறது, யாரும் யாருக்காக வாக்களிக்க சொல்வார்கள், வாக்களிக்க வேண்டாம் என்று ஒருவரை தனிமைப்படுத்தி சொல்வது எனக்கு மட்டும்தான் அவர் செய்தார். அதே போல் இவரை அதுக்கு பிறகு 10-15 வருஷமாக நான் காணவில்லை, அந்த நேரத்திலும் காணவில்லை. கலம்பு மாவட்டத்திலே நான் தனிமையாக எங்களுடைய மயில் சின்னத்திலே போன முறை போட்டிட்டோம். அப்பொழுது எல்லா ஜும்மா பள்ளியிலும் ஒரு நோட்டீஸ் வெளியாகியது என்னை பற்றி. சொப்பிங் பேக்கோடும் ஒரு மோட்டார் பைக் இல்லாத ஒருவன் இவ்வளவு பணக்காரராக போய்விட்டார், கோடீஸ்வரராக போய்விட்டார், இவர் ஒரு சரியில்லாதவர், இவருக்கு வாக்களிக்க வேண்டாம், இவருடைய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம், இதை கொழும்பு முஸ்லீம்கள் நிராகரிக்க வேண்டும், அகதி முஸ்லீம்கள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன் என்று இவர் அவருடைய பெயரை போட்டு தொலைபேசி இலக்கத்தை போட்டு போட்டார். நான் அதையும் அலட்டிக்கொள்ளவில்லை. இவர் அவருடைய கடமை அங்கு செய்த மாதிரி இங்கேயும் செய்தார். ஆனால் கொழும்பிலே முதல் முதலாக 15,000-க்கும் மேற்பட்ட வாக்களை தந்து ஒரு உறுப்பினரை எங்களுடைய கட்சிக்கு மக்கள் தந்தார். அதே போல் இவர் ஒரு 3 மாதம் பிரைபரிக்கு போய் என்னுடைய பேரில் எனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ததாக கேள்விப்பட்டேன். உடனே நான் அறிஞ்சவுடன் பிரைபரி டைரக்டர் ஜெனரலுக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன், அவசரமாக இதை விசாரியுங்கள், அவசரமாக விசாரித்து இந்த இதில் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் என்று நான் எழுதினேன். அதன் பிறகு சகோதரர்களே ஜனாதிபதியிடத்திலே போய் சொன்னேன், பிரதமரிடத்திலே ஹக்கீமும் இருந்தார் ஒரு நாள், நான் சொல்லுகிற பொழுது அந்த உயர் சபையிலே ஜேவிபி இருந்தது,
நாங்கள் இந்த உயர் சபையில் இருக்கிறோம், என் மீதும் ராஜித்தம் யாரோ ரெண்டு பேர் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் பிரைபரியில். முதலிலே நாங்கள் எதிர்கட்சிக்காரரை விசாரிப்பதை விட எங்கள் ரெண்டு பேருடைய விஷயத்தை விசாரியுங்கள், இல்லை என்றால் உங்கள் இந்த யாப்பாளனைக்கு நல்லமில்லை என்று நான் சொன்னேன். ராஜித்தம் இருந்தார். எனவே ரணில் சொன்னார், ரணில் விக்ரமசிங்க சொன்னார், நாங்கள் ஓகே அவசரமாக செய்கிறோம் என்று. ஆனால் அங்கே விஷயம் இருந்தால் தானே விசாரிப்பார்கள், அவர்கள் பார்த்திருப்பார்கள், அங்கே ஒன்றுமில்லை. பொய்யை அபாண்டத்தை அவமானப்படுத்துவதற்காக பிரைபரிக்கு எத்தனை பேர் எத்தனை வழக்கு கொடுத்தார்கள். ஆனால் இவர் பிரைபரிக்கு கொடுத்ததை விட இதன் ஊடாக என்னை அவமானப்படுத்துவதற்காக ஊடகவியலாளர் மாநாட்டை கூட்டி, உங்களுக்கு தெரியும் ஒரு ஊடகம் இருக்கிறது தமிழ் ஊடகம், அதனுடைய ஓனரும் தமிழர், அதில் ஊடகவியலாளராக முன்னாள் எம்பி ஒருவர் இருக்கிறார், அவருடைய முழு நேரமும் என்னை அளிப்பதற்காக, என்னுடைய கட்சி அளிப்பதற்காக, என்னுடைய சமூகத்துக்கு நான் செய்கின்ற நல்ல பணிகளை தடுப்பதற்காக செய்கின்ற சதி உங்களுக்கு தெரியும். அவரோடு சேர்ந்து கொண்டு என்னை விட்டு சென்ற ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவருடைய வெற்றிக்காக மிகவும் நாங்கள் கஷ்டப்பட்டோம். நான் மட்டுமல்ல, என்னுடைய கட்சிக்காரர்கள், என்னுடைய போராளிகள் தியாகம் செய்து அவரை வெல்ல வைத்தது. 4 வருஷம் என்னோடு இருந்தவர் 1 வருஷமாக என்னோடு இல்லை. 4 வருஷமாக இருந்து என்னை விட்டு போய் 1 வருஷம் நான் அவரை ஒன்றும் வேலை செய்யப்படவில்லை என்று சொல்லிவிட்டு தான் போனார். போய் 1 வருஷமாக ஒன்றும் செய்யவில்லை. என்ன செய்தார் என்றால், அந்த மின்னுகின்ற அந்த நிகழ்ச்சியை செய்கிறவரோடு சேர்ந்து அந்த சக்தி டிவியிலே ஒவ்வொரு நாளும் என்னை பற்றி கேவலமாக தொகுத்து போட்டு என்னுடைய வாக்கு வங்கியை குறைக்கலாம் என்று சதி செய்கிறார். அதற்கு இவரை பயன்படுத்துகிறார். அதற்கு இதிலே இவர் முறை அந்த நாடகத்திலே ஒரு கதாபாத்திரத்தை, மெயின் கதாபாத்திரத்தை வைக்கிறவர் தான் இந்த கொய்தர்கான். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படியான ஒன்றை செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டதோடு நான் நினைக்கிறேன், இவர் செய்வதற்கு முன்னர் உலமா சபை, முஸ்லீம் அமைப்புகள், முஸ்லீம் சங்கங்கள் பலவற்றுக்கு சொன்னதாக நான் கேள்விப்படுறேன். எனவே அவர்கள் சொல்லியிருப்பார்கள், யாராவது ஏன் நீங்கள் ஒரு முஸ்லீமை அவமானப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அந்த ஊடகத்தில் நான் பார்த்தேன், யாரோ சொன்னார்களாம் போய் நீங்கள் பிரைபரியிலே கொடுக்க வேணாம் என்று. ஒருவர் பிரைபரியிலே கொடுக்க போவது இன்னொருவருக்கு எப்படி தெரியும்? கொடுக்க முன்னர் ஏன் இவர் வெளியே சொல்ல வேணும்? ரகசியமாக கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். இவரே யாருக்கோ சொல்லியிருப்பாராக்கும், யாரோ இவருக்கு சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்கலாம், கொடுக்க வேண்டாம் என்று. எனவே அதை நான் சொன்னது போல நேற்று ஊடகத்திலே சொன்னார். நான் இவரோடு ஒரு நாளும் தொலைபேசியிலே பேசியதும் கிடையாது. அந்த கப்பம் கோரிய இவரோடு தொலைபேசியிலே நான் எந்த காலம் கதைத்ததும் கிடையாது, எந்தவித தொடர்பும் கிடையாது. ஆனால் இவர் தொலைந்தேச்சாக இந்த அரசியல் ரீதியாக என்னுக்கு எதிரே எதிர்ப்பை போன நான் சொன்னேன், மைத்ரிபால சிறிசேனாவுடைய தேர்தலிலே நான் மைத்ரிபாலை விட்டு போய்விட்டேன். போன பிறகு சகோதரர்களே, இவர் அந்த நேரத்தில் மைத்ரிபாலோடு தான் வேலை செய்து கொண்டு அந்த அன்னைக்கு உதவி செய்வதாக கேள்விப்பட்டேன் கொழும்பிலே. நான் இப்பொழுது மைத்ரிபாலோடு சேர்ந்தேனோ உடனடியாக இவர் எங்களுடைய மன்னாரிலே வவுனியாவிலே உள்ள என்னுடைய கட்சியைச் சேர்ந்த 3 முஸ்லீம் உறுப்பினர்களை, முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்த ஒரு உறுப்பினரை சேர்த்து கொண்டு போய் கோட்டாபே ஹெந்த வித்தாரண என்ற இன்டெலிஜென்ஸ் சீஃபை நாம் சந்தித்து இவர் சொல்லியிருக்கிறார், ரிஷாட் பதூனினுடைய ஆட்களை எல்லாம் விலைக்கு வாங்கலாம், எனக்கு பணம் தாருங்கள் என்று. அவர்கள் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து 2 டிஃபெண்டரையும் கொடுத்து அனுப்பிவிட்டார். இவர் போய் எல்லா இடத்திலும் ஒரு பிரதேச உறுப்பினருக்கு 5 லட்சம் தாரும், 10 லட்சம் தாரும் என்று பேசியிருந்தார். ஒரு சிலர் விலை போனார்களே ஒழிய 90% விலை போகவில்லை. அந்த வேளையிலே இவர் உடனடியாக மைத்திரிக்கு ஆதரவானவர், நான் மைத்திரிக்கு போனதோடு மாறிவிட்டார் மைந்தவுக்கு ஆதரவாக. மைந்தவுக்கு ஆதரவாக போய் என்னுடைய மக்கள் மத்தியிலே மிக கஷ்டத்தை கொடுத்தார். எந்த அளவுக்கு என்றால், எனக்கு கோட்டாபி ராஜபக்சே செய்தி அனுப்பியிருந்தார், எங்களுடைய ஜெயத்திலக்கு என்ற மாநிலசபை உறுப்பினரை கூப்பிட்டு கரைச்சல் பண்ணியிருந்தாங்க, நீ வா வா, அவர் நீ சிங்களவன் தானே, அவர் முஸ்லீம், பள்ளி உடைச்சதுக்காக போகிறார். அவர் சொல்லியிருந்தார் ஜெயத்திலக்க, 70 பேர் இருக்கிறார்கள் எங்கள் கட்சியிலே, 69 பேர் வந்தாலும் நான் ஒருவன் வரமாட்டேன். ஏன்? வன்னிக்கு ரிஷாட் பதூர்தீன் மாதிரி ஒருவர் தேவை. சிங்களவன் வேறாக, தமிழர் வேறாக, முஸ்லீம் வேறாக நாங்கள் உடைந்திருந்தோம். எங்களுக்கிடையிலே ஒற்றுமை ஏற்படுத்தி அவர் எங்களுக்கு ஒரு தலைவராக இருக்கிறார். அவரை நாங்கள் இழந்தால் மீண்டும் எங்களுடைய சமூகம் பிரிந்துவிடும், எனவே நான் வரமாட்டேன் என்று சொன்னார். அப்படிப்பட்டவரை அழைத்து சொன்னார்களாம், இன்னும் 2 உறுப்பினரை சேர்த்து, ரிஷாட் பதூர்தீனுக்கு நாங்கள் குழி தோண்டி இருக்கிறோம், 8ஆம் தேதி அவரை உயிரோடு புதைப்போம் அப்படி சொல்லியிருந்தேன். எனக்கு மெசேஜ் பண்ணினார்கள், உங்களுடைய உயிருக்கு ஆபத்து போக வேணாம் என்று. அதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் கோட்டாபே ராஜபக்சே, அது பக்கத்தில் ஆஃபீஸ் கமாண்ட். பிள்ளைகள் கிளாஸுக்கு போன வாகனத்தை மோட்டார் பைக்கில் சிஏடி துரத்தினார்கள். எனக்கு ஒரே ஒரு சொந்த வாகனம் தான் இருக்குது. அந்த வாகனத்தை தவிர நான் ஹையருக்கு போய் எங்கே போய் கேட்டாலும் தரவில்லை. பயந்தார்கள் என்னோடு வருவதற்கு. அப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தினார்கள். என்னுடைய மனைவி பிள்ளைகள் வீட்டில் இருக்க பயந்தார்கள். ஏன்? அப்படியான ஒரு சூழல் வந்தது. அவர்களை ரகசியமாக நான் ஒரு வீட்டிலே கொண்டு போய் 1 மாதம் ஒழித்து வைத்திருந்தேன். 1 மாதமாக நான் வன்னிக்கு போனால் 12 டிஃபெண்டரில் என்னை தேடிக்கொண்டு தருகிறார்கள். நான் எங்கே இருக்கிறேன்? ஏன்? 2 போலீஸ், 47 போலீஸ் இருந்தார்கள், 45 பேரை எடுத்து விட்டார்கள். இவ்வாறான கஷ்டத்தை செய்த பொழுது இதே கொய்தர்கான் தான்
கோட்டாபே ராஜபக்சோடைய பிரதிநிதியாக வன்னிக்குள்ளே என்னை காட்டி கொடுப்பதற்கு, என்னை இல்லாமலாக்குவதற்கான சதியை செய்தவர். எனவே இவ்வாறான ஒருவர் தான் தொடர்ந்தேச்சாக எனக்கு இப்படி செய்து கொண்டு இருக்கிறார். இவர் இப்படி எல்லாம் என்னை அவமானப்படுத்தி, இதில் ஒரு உண்மையும் கிடையாது. இதில் இந்த 3000 ஏக்கர் இருப்பது என்பது சொல்கிறது அப்பட்டமான பொய். அதே மாதிரி இதில் ஏதாவது சட்ட ரீதியற்ற சொத்துக்கள் எனக்கு இருக்குது அல்லது என் மனைவிக்கு இருக்குதுன்னு சொல்வது அப்பட்டமாக நான் நிராகரிக்கிறேன். இவர்கள் உண்மையாக இது நான் களவு செய்திருந்தால் அல்லது பிழை செய்திருந்தால் இதை ஊடகத்திலே வந்து சொல்ல தேவையில்லை. இதை சிஐடிக்கு கொடுத்து, இப்பொழுது புதிய சிஐடி ஒன்று உருவாக்கி இருக்கிறார், எஃப்சிஐடி கொடுத்து, அதன் பிறகு லஞ்ச ஊழல் திணைக்களம் இருக்கிறது அங்கு கொடுத்து, இதை விசாரணை செய்து குற்றவாளியாக இருந்தால் சட்டப்படி குற்றத்துக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும். ஞானசார தேரர் செய்தது மாதிரி பள்ளியப்பை உடைப்பது, நேற்று ஏதோ ஹென்றி மகேந்திரன் போயிட்டு கேட் முதலியார் காரியப்பருடைய பாதைக்கு வைக்கப்பட்ட கல்லை உடைத்திருக்கிறார் சுத்தியலினால், இப்படி இவர்கள் பாதைக்கு வந்து ஒருத்தரை குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்க முன்னர் யாரின் மீது என்ன குற்றத்தையும் செய்யலாம். 3000 ஏக்கர் என்பதை ஒரு வாயால் லேசாக சொல்லலாம். ஒருவருக்கு 3000 ஏக்கர் காணி இருப்பது என்பது கண்டுபிடிக்க முடியாதா? நான் ஒரு அரசியல்வாதி, எனக்கு எத்தனை எதிர் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். டிஎன்ஏ இருக்கிறது, பொதுபல எனக்கு எதிர்ப்பு, அதே போல் சில மத தலைவர்கள் எனக்கு எதிர்ப்பு மன்னாரிலே, சில அதிகமானவர்கள் அண்மையில் கூட உனேஷ் பாருக் சொன்னார் டிவியிலே, இலங்கையிலே வன்னியிலே ரெண்டு அணிதான் இருக்கிறது. ஒன்று ரிஷாட் பதுருதீனுடைய அணி, மற்ற அணி ரிஷாட் பதுருதீனை இல்லாமலாக்குவதற்காக தோற்கடிப்பதற்கான அணி, அதாவது மஹிந்த ராஜபக்சோடைய வெத்தில டிஎன்ஏ, அடுத்தது ரங்காவுடைய பிரஜைகள் முன்னணி, அதே போல் இன்னொன்று இருக்குது ஆனந்த சங்கருடைய தமிழர் விடுதலை கூட்டணி, இப்படி பல சுயேட்சைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெல்வதற்காக அல்ல, என்னை இந்த முறையோடு வீட்டுக்கு அனுப்பவும். அதுக்குள்ளே ரவுஃபக்கிமும் போய் சேர்ந்திருக்கிறார், எல்லா இடத்திலும் சேர்ந்து கேட்டுக்கொண்டு வன்னியிலே வந்து தனியாக கேட்கிறார், அவர்களும் சேர்ந்திருக்கிறார். எல்லோருடைய தேவையும் என்னை வீழ்த்த வேண்டும். ஏன் அதை இவ்வாறு ஒற்றுமைப்பட்டு செய்கிறார்களோ தெரியவில்லை. எனவே தான் இவ்வாறு இவர்கள் செய்கின்ற பொழுது இவர்கள் பார்க்கிறார்கள், இப்படியெல்லாம் அவமானப்படுத்தி என்னை வீழ்த்து. இவர்கள் உண்மையாக நான் தவறு செய்திருந்தால் நான் இதை அச்சப்பட்டிருக்க வேண்டும். நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு ஒவ்வொரு வருஷமும் எனக்கு என்ன இருக்கிறது, என்னுடைய வருமானம் என்ன, எவ்வளவு செலவு, என்னுடைய பேரில் என்ன இருக்கிறது, என்னுடைய மனைவியுடைய பேரில் என்ன இருக்கிறது, பிள்ளைகளுக்கு என்ன என்று நான் கட்டாயம் அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் நான் சமர்ப்பித்திருக்கிறேன், இந்த வருஷமும் சமர்ப்பித்திருக்கிறேன் மார்ச்சிலே. எனவே அப்படி நான் செய்திருக்கின்ற பொழுது அதுக்கு மேலதிகமாக ஏதாவது இருந்தால் அரசாங்கம் இந்த நாட்டிலே பெரிய தண்டனை தருவார்கள். அப்படி நான் ஒரு குற்றவாளியாக இருந்தால் சௌதரி இர்ஃபான், ஒரு நாளும் மஹிந்த ராஜபக்சவை நான் விட்டுவிட்டு போய்க்க மாட்டேன். ஏன், மஹிந்த ராஜபக்ச முஸ்லீம் அமைச்சர்களிலே அதிக உதவி செய்தவர், எனக்கு தான் செய்திருக்கிறார், என்ற மக்களுக்கு தான் செய்திருக்கிறார். அப்படி இருந்தும் மார்க்கத்திலே கை வைத்ததனால், மார்க்கம் என்பது என்னுடைய உயிரை விட எனக்கு முக்கியம், என்னுடைய குடும்பத்தை விட எனக்கு முக்கியம், எனவே தான் நான் மார்க்கத்துக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதற்காகத்தான் நான் ஆட்சி மாற்றத்துக்கு துணை போன. அவ்வாறு போகின்ற பொழுது மஹிந்த பயங்காட்டினார், ஃபைல் இருக்குது என்ற கையில் என்று சொன்னார். மைத்ரிபால சிறிசேன போனார் 7 பேரோடு, மைத்ரிபாலைக்கு 31 பேர் வருவதாக சொன்னார்கள், 25 பேர் சொன்னார்கள் நீங்கள் முன்னே போங்க நாங்கள் பின்னுக்கு வரோம், 24 பேர், எனக்கு பேர் தெரியும். பெய்த பிறகு எனக்கு மைத்ரி ஒரு நாள் தனிமையாக என்னை வந்து சந்தித்தார், அந்த இடத்துல சொன்னார் 24 பேரும் ஃபோனை ஓஃப் பண்ணிட்டான், கோலுக்கு வரமாட்டேங்கிறான். எனவே ரிஷாட், நீங்கள் உங்களோட சமூகத்துக்கும் நாங்கள் வந்தால் பாதுகாப்பு, உங்களோட மக்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், எனவே வந்து சேருங்கள் என்று சொன்னார் ஆசாத் சாலி சாட்சி, அவரும் இருந்தார். இனி அன்பு சௌதரி அவர்களே, நான் போகுவார் என்று யாரும் நினைக்கவில்லை, மஹிந்தவும் நினைத்திருக்க மாட்டார், பசிலும் நினைத்திருக்க மாட்டார், எங்களுடைய சமூகமும் நினைத்திருக்கார், உலமாக்கள் கூட எனக்கு சொன்னார்கள் நீங்கள் இருங்கள், ஏன் சில வேளை அவர் வெண்டு விட்டால் எங்களுக்கு ஒரு ஆள் தேவை அங்கே என்று. அப்படி இருந்தும் நான் பார்த்தேன் ரவுபக்கியமாவது போகட்டும் என்று போய் அந்த சமூகம் நாங்களுடைய மக்களுடைய 20 லட்சம் மக்கள் ஒன்றுபட்டிருக்கிறவர்களுக்கு ஒரு ஒரு தலைமைத்துவத்தை ஒரு கட்டமைப்பை கொடுப்பார், அவர் போகவில்லை, யாரும் போகவில்லை. நாங்கள் அவ்வாறான முடிவெடுத்தோம், தைரியமாக நாங்கள் களவு செய்திருந்தால், 3000 ஏக்கர் அல்ல 300 ஏக்கராவது எனக்கு இருந்தால் அல்லது 30 ஏக்கராவது எனக்கு சொந்தமாக இருந்தால் எனக்கு தண்டனை வழங்கலாம், இது அப்பட்டமான பொய். ஆனால் இங்கே அந்த மெகா கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி சொன்னீர்கள், மெகா கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது சகோதரர்களே, நான் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்னே நான் ஒரு பொறியியலாளர், என்னுடைய மனைவி மதவாட்சியை சேர்ந்தவர், அவர் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர், எனவே நீங்கள் மன்றாபுரத்தை சேர்ந்தவர், எனவே அவ்வாறான ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்தேன், நான் ஒரு சிறிய கம்பெனி ஒன்றை நான் ஆரம்பித்தேன், 15 வருஷத்துக்கு முன்னர் எம்பி ஆவதற்கு முன்னர் 5 லட்சம் ரூபாய் பணத்தோடு ஒரு சின்ன கெண்டரோடு தான் ஆரம்பித்தேன். அல்லாவுடைய உதவியினால் அந்த கம்பெனி இன்று இந்த நாட்டிலே கன்ஸ்ட்ரக்ஷனிலே ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. நான் என்று எம்பியாக போனேன் பாராளுமன்றத்துக்கு, அதனுடைய
உறுப்புரிமையிலிருந்து நான் விலகிவிட்டேன். நான் ஒரு அரசியல்வாதியாக வந்த பிறகு நான் அந்த தொழிலிலே ஈடுபடுவதில்லை. என்னுடைய சகோதரர் ரியாஜும் என்னுடைய மனைவி என்னுடைய உறவினர்கள் அதில் இருந்து செய்கிறார்கள். இது நான் அமைச்சராக இருக்கின்றேன் என்பதற்காக என்னுடைய மனைவியோ என்னுடைய தம்பியோ ஒரு கம்பெனியை வச்சு தொழில் செய்து உழைப்பது இந்த நாட்டிலே எங்கும் தடை செய்யப்படவில்லை. என்னுடைய மார்க்கத்திலும் தடை செய்யப்படவில்லை. ஹலாலான முறையிலே உழைத்து வாழலாம். எனவே ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பெனி எவ்வளோ உழைத்திருக்கிறார்கள், எங்கு என்ன ஆதாயம் கட்ட வேண்டுமோ ஆதாயம் திணைக்களத்திலே அதை கட்டியிருக்கிறார்கள், அதை செய்து கொண்டு வருகிறார்கள். இது ஒரு பிழையானதல்ல. சௌதர் ரவுஃபக்கீம் அவர்களுடைய மனைவி காணிவல் ஐஸ்கிரீம் இருக்கிறது, பிழை அல்ல. அதே போல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்று நான் எம்பி ஆவதற்கு முன்னர் அது என்னுடைய துறை இன்ஜினியர், நான் சொன்னேன் சிவில் இன்ஜினியர், அந்த கம்பெனி அதில் நான் உறுப்பினர் அல்ல. நான் எந்த எம்பியாக வந்தனோ அதோட தொடர்பு 24 மணித்தேரத்தில் தூங்குவதை தவிர மற்ற எல்லா நேரமும் நான் என்னுடைய மக்களுக்கு பணிபுரிகிற ஒருவன். எனவே இந்த கம்பெனியிலே மனைவி என்னுடைய சகோதரர் உறுப்பினராக இருக்கிறார் என்பதற்காக அதை கொண்டு வந்து காட்டி அவன் மனப்படுத்துகிறார். அதில் எதுவும் பிழை இருந்தால் உங்களுக்கு தெரியும், வருமான வரி திணைக்களம் இருக்குது. அந்த கம்பெனியுடைய பெயரை கொண்டு போய் அவர்களிடத்தில் இவர்கள் வருமானத்துக்குரிய வரியை காட்டி இருக்கிறார்களா இல்லையா, அதுக்கு தண்டனை கொடுங்கள் என்று அங்கே கொடுத்துருக்கலாம். அதை செய்யாமல் தேர்தலுக்கு 4 நாளைக்கு முதல் இன்று ரவுஃபக்கையும் என்னை பேசிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மேடையிலும் ரிஷாட் பதருதீனுக்கு மருந்து கட்டுவேன் என்று ஒரு வார காலத்துக்கு முன்னர் சொன்னார். அப்போ நான் பார்த்தேன் என்னடா மருந்து கட்ட போகிறான். பிறகுதான் பார்த்தேன் 4 நாளைக்கு முதல் ஊடகவியலாளர்லாம் கூட்டி மருந்து கட்டுறாங்க. என்ன மருந்து? ரிஷாட் பதருதீனுக்கு 3000 ஏக்கர் காணி இருக்குது. ரிஷாட் பதருதீனுக்கு 2 கம்பெனி இருக்குது. இது எந்த கம்பெனிலையும் நானும் இல்லை, எந்த ஒரு காணியும் எனக்கு சொந்தமும் இல்லை. ஆனால் அப்பட்டமான போய் கம்பெனி, அந்த நான் சொன்னது போல் மெகா கம்பெனி 15 வருஷத்துக்கு முதல் ஆரம்பித்து சின்ன சின்ன சின்னனா வளர்ந்து வந்த கம்பெனி. சரி, அதே போல் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கேட்டீர்கள், என்ன லங்கா கிரீன் இந்த இந்த ஊடகவியலாளர் மாநாட்டை நடாத்தியது யார்? ரிஸ்வி ஜவஹர்ஷா, வடமேல் மாகாண சபை முஸ்லீம் காங்கிரஸுடைய உறுப்பினர். அதே போல் மற்றவர் யார்? கொழும்பு சிலைவயலினைச் சேர்ந்த அர்ஷா நிஜாம்தீன். அவர் கொழும்பிலே மாகாண சபை உறுப்பினராக முஸ்லீம் காங்கிரஸ்னால் தெரிவு செய்யப்பட்டவர். மற்றவர் யார் அதை கொய்திருக்கான்? கடந்த வடமாகாண சபையிலே முஸ்லீம் காங்கிரஸில் வேட்பாளராக நின்றவர். இந்த கொய்திற்கான் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் அவர் யார் என்பது. எங்களோட மக்களுக்கும் தெரியும் அவரை பற்றி. இவர்களோடு இவரும் சேர்ந்து ரவுஃபக்கீமுடைய வேண்டுகோளின் பேரிலே தான் எனக்கு எதிரான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு 3000 ஏக்கர் காணி. அப்படி என்றால் அமைச்சரவையிலே ரவுஃபக்கீம் இருக்கிறார், அமைச்சரவையிலே இதை சமர்ப்பிக்க முடியும், 3000 ஏக்கர் காணி இருக்கிறது என்று. இல்லைன்றவனையும் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்க முடியும், அல்லது வருமான வரி இதுக்கு கொடுக்க முடியும், FCID கொடுத்து தண்டனை வாங்கிடலாம். அதை விட்டுவிட்டு தேர்தலுக்கு ஒரு கிழமைக்கு முதல் வந்து ஊடகவியலாளர் மாநாட்டை கூட்டி இந்த இவ்வளோ வருமானம் இருக்கிறது, தேர்தலுக்கு செலவழிக்கிறார், இவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இலங்கை முஸ்லீம்கள் மடையர்கள் அல்ல. இலங்கை எங்களுடைய சமூகம் தமிழ் பேசும் மக்கள் மடையர்கள் அல்ல. அவர்களுக்கு தெரியும் ரவுஃபக்கீம் அவர்கள் அண்மை கால பேச்சும் கடந்த 15 வருஷம் இந்த சமூகத்துக்கு எதையும் செய்யாத காரணத்தினால் உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்கவில்லை, அபிவிருத்தியும் செய்யவில்லை, வேலைவாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுக்கவில்லை. இதனால் இன்று மக்கள் அலை அலையாக என்னோடும் என்னுடைய கட்சியோடும் என்னுடைய கட்சி வேட்பாளர்களை வெல்ல வைக்க அணிதிரல்கிறார்கள். இந்த தேர்தலிலே 3 ஆசனங்களை கூட அவர் பெற முடியாத ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எங்களுடைய கட்சி 10 எதிர்பார்த்தோம், 12 விடுமோ என்ற நிலை காணப்படுகிறது இன்ஷா அல்லா. எனவே அந்த பயத்தினால் அப்பட்டமான பொய்களை தன்னுடைய மாகாண சபை 2 உறுப்பினர்களையும் 1 மாகாண சபை வேட்பாளரையும் அனுப்பி இதை செய்திருக்கிறார். எனவே இதை என்னுடைய மக்கள் நாட்டிலே வாழ்கின்ற 23 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இதற்கு நல்ல பாடத்தை நல்ல தீர்ப்பை வருகின்ற 17ஆம் தேதி தேர்தலில் கொடுப்பார். அதே நேரத்தில் அமைச்சர் அவர்களே, நீங்கள் வில்பத்து விகாரத்தை வைத்து முழுக்க முழுக்க அரசியலை செய்தீர்கள் என்றும் அங்கு மரக்கடத்திலே இடம்பெற்றது என்றும் உங்களுடைய எதிரிகள் கூறுகிறார்கள். உங்களுக்கு 600 ஏக்கரில் ஒரு வாழைத்தோட்டம் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். வில்பத்து விகாரத்தை பிறப்பித்து அரசியல் லாபம் தேடும் முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்று நான் கேட்டால் அதற்கு நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள்? வில்பத்து உண்மையிலே இருக்கிறது புத்தளை மாவட்டத்தில். வில்பத்துக்கும் எங்கட முஸ்லீம்கள் வாழுகிற மரிச்சிக்கட்டி பாலக்குழி கரடுக்குழி ஏரியாவுக்கும் இந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் பொதுபல சேனாவுடைய செயலாளர் ஞானசார தேரர் தான் ஆரம்பத்தில், இது பிறகுதான் ஹீரோ டிவியில் எடுத்தாங்க, முதல்ல அவர் தான் போயிட்டு அந்த மக்களோட முரண்பட்டு நீங்கள்லாம் விட்டுட்டு போகணும், வீடுகளெல்லாம் உடைக்கணும், இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்துறதுக்கு போனார். இப்போ அந்த மக்களும் பெரிய ஒரு பிரச்சனை வரப்பார்த்து திரும்பி வந்துட்டார். அதன் பிறகு தான் உங்களுக்கு தெரியும் சிங்கள ஊடகங்கள் பெருசாக காடுகள் அழிக்கப்பட்டு வில்பத்தை விநாசம் பண்ணிட்டோம், அதே போல்
விலங்குகள் 20 யானைகளை கொண்டுட்டாங்க அந்த மக்கள். அதே மாதிரி நிறைய மரங்களை வெட்டி அதை பயன்படுத்திட்டாங்க. அப்போ கடத்தல் நடக்குதுன்னு எல்லாம் அபாண்டங்களை சுமத்தினார். இன்னும் சொன்னார் சீல ராவி என்ற ஒரு அக்மிமன தேரர் புதுபல சீனா சொன்னாங்க, முஸ்லீம்கள் பிற மாவட்ட முஸ்லீம்கள் தமிழும் சிங்களமும் இங்கிலீஷும் தெரியாத முஸ்லீம்கள் வாழுகிறார்கள். அதே போல் வெளிநாடு, அதை என்ன அர்த்தம் பண்ணால் வெளிநாட்டு முஸ்லீம்கள் அங்கே வந்து வாழ்கிறார். முஸ்லீம் ஜோன் ஒன்று உண்டாக்கி இப்படியெல்லாம் என் மீது அபாண்டங்களை சுமத்தினார். இந்த வேலையிலே தான் 600 ஏக்கர் வாழைத்தோட்டமும் எனக்கு உள்ளே இருப்பதாகவும் சொன்னார். எனவே 100 தேரர்கள் ஒரு நாள் போய் பஸ்ஸில் போய் நிப்பாட்டி போட்டு போய் கேட்டாங்களாம் மக்கள்கிட்ட, அந்த அமைச்சர் வாழைத்தோட்டத்தை காட்டுங்க. அப்போ அங்கே வாழைத்தோட்டம் இருந்தால் தானே காட்டுறது. இப்போ மக்கள் சொல்லிக்கிறாங்க வாழைத்தோட்டத்தை நிலத்துக்கில் மறைச்சி வைக்கலாது, வாழைத்தோட்டம் 600 ஏக்கர்னால் கண்ணால் காண முடியும். எனவே சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். 20 யானையை கொல்லவும் இல்லை. அடுத்தது பேப்பரில் போட்டிருந்தாங்க அந்த ஊடகவியலாளர்கள், சூழலியலாளர், இவர்கள் விலங்கோடு வாழ்ந்து பழக்கம் இல்லாதது, எனவே தான் விலங்குகளை கொள்ளுகிறார்கள், விலங்குகள் சாகிறது. இதை இந்த மரிச்சிக்கட்டி, கருதிக்குழி, பாலக்குழி, கொண்டச்சி, முள்ளிக்குளம், முள்ளிக்குளம் என்பது கத்தோலிக்க கிராமம், மற்ற 4 கிராமங்களும் முஸ்லீம் கிராமங்கள். இந்த மக்கள் 1990 வெளியேற்றப்பட்ட பிறகு 2012 இந்த 4-5 கிராமங்களையும் உள்ளடக்கி 15,125 ஏக்கர் காணிகளை கொழும்பில் இருந்து கொண்டு ஜிபிஎஸ் மூலமாக கெசட் பண்ணியிருக்கிறார்கள். வனரக்ஷணை அதாவது வனவளத்துக்கு காட்டுக்கு சொந்தமான கிராமங்களால் காணிகளால். எனவே இது அநியாயமாக எங்களுடைய சமூகத்துக்கு செய்த துரோகமான ஒரு செயல். இதை நாங்கள் தற்பொழுது நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். இதை விடுவித்து தருவதற்கு இதற்குள்ளே தான் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். இதை வில்பத்து வில்பத்து என்று சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஹீரோ டிவியிலே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தார்கள். அந்த குற்றச்சாட்டை முன்வைத்த சூழலியலாளர், இந்த இனவாத சாதுமாறையெல்லாம் அழைத்து சென்ற அந்த சூழலியலாளர் வந்தார் விவாதத்திற்கு. அந்த நேரத்தில் உண்மையிலே நான் சிங்கள மொழியிலே பரிச்சயம் இல்லாவிட்டாலும் நான் அந்த விவாதத்திலே போய் உண்மையை உறக்க நான் சொன்னேன். பிறகு ஓரளவு சிங்கள சமூகம், பெரும்பான்மை சமூகம் என்னை ஏற்றுக்கொண்டது. எங்களுடைய சமூகம் வில்பத்திலே குடியேறவில்லை என்று. பிறகு இப்பொழுது கல்லாறு என்று சொன்னார்கள். கல்லாறு, கல்லாறு என்பது பெரிய காடு அல்ல, அது எங்களுடைய மக்கள் வாழ்ந்த பிரதேசம். எனவே அந்த பிரதேசங்களிலே எந்த ஒரு அரை ஏக்கர் காணி கூட வில்பத்தில் எங்களுடைய மக்கள் பிடிக்கவில்லை. எங்களுடைய மக்கள் வில்பத்துக்குள் நுழையவும் இல்லை, விலங்குகளை கொல்லவும் இல்லை, காட்டை அழிக்கவும் இல்லை, மரக்கொள்ளை எங்களுடைய மக்கள் செய்யவும் இல்லை, நான் செய்யவும் இல்லை. அதை யார் செய் மரக்கொள்ளை யார் செய்தாலும் தண்டிக்க வேண்டிய பொறுப்பு வன அதிகாரிகளுக்கு இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய மக்கள் சொந்த பூமியிலே தான் வந்து குடியேறியிருக்கிறார்கள். அதை அவர்களுக்கு எதிராக வந்தபொழுது நான் தனித்து நின்று அவர்களுக்காக குரல் கொடுத்ததனால், அந்த காணியிலிருந்து அவர்களை வெளியேற்றெடுத்த சதியிலிருந்து அவர்களை பாதுகாத்ததனால் என் மீது அபாண்டங்களை சுமத்துகிறார்கள். இந்த விஷயத்திலே ரவுஃப் ஹக்கீம் அவர்களோ வேறு யாரோ பேசாமல் இருந்தார்கள். அதை அன்று மக்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், ஏன் நீங்கள் பேசவில்லை? நான் பேசினால் அது பெரிய பிரச்சனையாக போகும், அதான் பேசவில்லை என்று பதிலளித்தார். இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தீகபாபியிலே வந்தது அன்று அஷ்ரப் சேர் அவர்களுடைய காலத்திலே. அவர் அதற்காக பயந்து ஓடவில்லை. அவர் அந்த தேரரோடு நேரடியாக சென்று அவரும் என்னைப் போல கல்முனையிலே பிறந்தவர், நான் மன்னாரில், சிங்கள மொழி பெரிதாக தெரியாது என்றாலும் தெரிந்த சிங்களத்தை வைத்துக்கொண்டு சமூகத்துக்காக எங்களுடைய சமூகம் அன்னோருடைய காணியை பிடிக்கவில்லை, இன்னொருவருடைய காணிக்குள் அத்துமீறவில்லை, இது எங்களுடைய பூமி என்பதை நிரூபித்தார். அதே போல தான் நானும் அன்று போய் அந்த டிவி ப்ரோக்ராமிலே சிங்களத்திலே தெரிந்த சிங்களத்தில் அதை செய்தேன். இன்று எனக்கு எதிராக 7 வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். அது எனக்கு சந்தோஷம். ஏன், நீதிமன்றத்துக்கு விஷயம் வந்திருக்கிறது. 600 ஏக்கர் வாழைத்தோட்டம் இல்லை என்பதை உறுதிப்படுத்த முடியும், மரங்களை நாங்கள் வெட்டவில்லை என்பதை உறுதிப்படுத்த முடியும், வில்பத்துக்குள் எம்முடைய சமூகம் நுழையவில்லை, எங்களுடைய சொந்த தாயகத்திலே 1990 நிரந்தரமாக வாழ்ந்த வாக்காளடாப்பிலே பேர் இருக்கிறது அந்த கிராமத்துக்கு கீழே, அந்த கிராமத்திலே தான் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்கு அவர்கள் நீதிமன்றம் சென்றதனால் எங்களுக்கு இலகுவாகி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீதிமன்றத்தின் ஊடாக இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் பெரும்பான்மை சமூகத்துக்கும் நாங்கள் காடுகளை அழிக்கவில்லை, விலங்குகளை கொல்லவில்லை, வில்பத்துக்குள் நுழையவில்லை, எங்களுடைய சொந்த பூமியில் தான் நாங்கள் மீள்குடியேறினோம் என்பதை நீதிமன்றம் ஊடாக நாங்கள் நிரூபிப்போம். அதே நேரத்தில் அமைச்சர்களே, முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கிறது, இது ஒரு கேள்வியாக நிச்சயமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கின்றன. இப்பொழுது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கும் ஐக்கிய தேசிய முன்னணிக்கும் இடையில் தேர்தல் களநிலவரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு கடுமையான போட்டி நிலவுகிறது. ஒருவேளை ஐக்கிய தேசிய முன்னணியை விட ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்துக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வருகின்ற பட்சத்தில் ரிஷாத் பதியுதீன் 10 ஆசனங்களை பெற்று அதிகாரத்துக்கு வந்தால், உங்களுடைய கட்சி தனிப்பெரும்பான்மையை பெற்று நீங்கள் வருவீர்களாக இருந்தால்,
நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷவை ஆதரிக்க மாட்டீர்கள் என்று நாங்கள் எப்படி நம்புவது? ஏனென்றால் பெசில் ராஜபக்ஷ உங்களுடைய உற்ற நண்பர், அவர்தான் இந்த மாதிரியான குழுக்களை சேர்ப்பது, ஆட்களை சேர்ப்பது போன்ற விடயங்களை செய்பவர். நீங்கள் ஒருபோதும் இந்த விடயத்துக்கு துணை போக மாட்டீர்களா? நிச்சயமாக இந்த ஊடகம் ஊடாக சொல்கிறேன், மஹிந்த ராஜபக்ஷ அவர் பிரதமராக வருவதற்கு ஒருபோதும் நான் இடம் கொடுக்க மாட்டேன், என்னுடைய கட்சியும் இடம் கொடுக்காது. அவர் எங்களுடைய 10 ஆசனங்களை வைத்துக்கொண்டு அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த அவர் அமைக்கின்ற அமைச்சரவையிலே அமரவும் மாட்டேன். அவர் ஆட்சி அமைத்தால் நான் எதிர்க்கட்சியிலே தான் நிச்சயமாக நாங்கள் அமர்வோம். ஒருபோதும் அவர் அவருடைய ஆட்சிக்கு துணை போக மாட்டேன். காரணம், கெஞ்சி பார்த்தேன் அவரிடத்துல, அவருடைய ரூமுக்குள் தனியே போய் நான் சொல்லி பார்த்தேன். அல்கம சம்பவத்தின் பொழுது அவர் 14 நாட்கள் சிறையில் அடையுங்கள் என்று கெஞ்சினேன். எல்லா கட்டத்திலும் அவரிடத்தில் கெஞ்சினேன். அவரை அந்த ஜனாதிபதியாக வருவதற்கு 2 முறை நாங்கள் உதவி செய்தவர்கள். எனவே மத விஷயத்திலே அவர் ஒரு ஹிட்லர் போல நடந்து கொண்டார். எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய எந்த ஒரு கருத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை கடந்த கடைசி காலங்களிலே. எனவே அப்படிப்பட்ட ஒருவர் இன்று என்னதான் சொன்னாலும் மீண்டும் அவர் அவ்வாறான முறையிலே நடக்க மாட்டார் என்று எங்களால் உத்தரவாதம் சொல்ல முடியாது. எனவே அவர் பிரதமராக வருவதற்கு ஒரு போதும் இன்ஷால்லா எதிர்காலத்திலே நாங்கள் துணை நீக்க மாட்டோம். அதே நேரத்தில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. என்னுடைய கடைசி கேள்வி சுருக்கமாக இதற்கு பதிலளித்தால் நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன். உங்கள் கட்சியின் வேட்பாளர் தென்கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் புவேந்தர் ஹுசைன் இஸ்மாயில் வெற்றி பெற்றாலும் பாராளுமன்றம் செல்வாரா? வெற்றி பெற்றாலும் பாராளுமன்றம் செல்வாரா? சென்றால் ஒரு பிரச்சனை இருக்கு. சௌதர் ரவுஃபக்கீம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், செவியை வெட்டு வேண்டும். 2 செவியை வச்சுக்கொண்டே இந்த சமூகத்தில் அழுக குரல் அவருக்கு கேட்க மாட்டேங்குது. 1 செவியை வெட்டி போட்டு எப்படித்தான் அவர் இந்த மக்களுக்கு உதவி செய்ய போகிறாரோ தெரியல. ஒரு தலைமைத்துவம், ஒரு இப்படியான சிந்தனையோடு செயல்படக்கூடாது. இஸ்மாயில் என்று சொல்கிறது விசி, அதாவது உபவேந்தர். அவர் கல்வி கற்காமல் உபவேந்தர் வரையில்லாதே. அவர் ஒரு PhD டாக்டர், 18 வருஷம் அந்த பல்கலைக்கழகத்தில் பணிபுரிஞ்சிருக்கிறார். அவர் தேர்தல் கேட்குறதா இருந்தால் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். நான் 15 வருஷமாக அந்த அரசியலில் இருக்கிறேன். நானும் ஒரு இன்ஜினியர் ராஜினாமா பண்ணி போட்டு வந்தால், எனவே அவர் எப்படி ராஜினாமா பண்ணணும், அவருடைய ராஜினாமாவை யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்கே அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதையெல்லாம் தீர ஆராய்ந்து எங்களுடைய சட்டத்திரிகள் சீனியர் லாயர் ஃபாயிஸ் முஸ்தபா, அதே போல் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா, ஷஹீன், பல சட்டத்தணிகள் இந்த விஷயத்திலே ஆராய்ந்து யூஜிசியோடு நாங்கள் பேசினோம், விசியோடு பேசினோம், ரெஜிஸ்டரோடு பலரோடு பேசி அதுக்குரிய முறையிலே அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். அவருடைய ராஜினாமா தஸ்தாவேஜில் இருக்குது. அதன் பிறகுதான் அவர் தேர்தலுக்கு வந்தார். இவர்கள் நினைத்தார்கள் அவர்களைப் போல ஒரு திட்டமிடல் இல்லாமல் நாங்கள் ராஜினாமா பண்ணாமலே இவர் கேட்குறாராக்கும், அதனால் இவர் வெல்ல மாட்டார். வெண்டாலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு ராஜினாமா செய்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்பட்டமான போய் எங்களிடத்திலே டாக்குமெண்ட் இருக்கிறது. வேட்பாளராக அவர் வருவதற்கு முன்னர் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். 6 வருஷத்துக்கு முதல் வர வேண்டிய தேர்தல் இது. 6 வருஷத்துக்கு பிறகு வர வேண்டிய தேர்தல் தானே, இடையிலே தேர்தலே வைத்து விட்டார்கள். அவர் வைஸ் சான்சலர் தேர்தலுக்கு வர விரும்புகிறார். அவருக்கு 3 மாதத்துக்கு முதல் கொடுக்க வேண்டும் தான் நாட்டு சட்டம். ஆனால் 3 மாதத்துக்கு இல்லை தேர்தல் கொடுப்பதற்கு உரிய காலம் இருக்கிறது. எனவே சட்ட ஆலோசனை பெற்று அதற்கு முன்னே எடுத்த சம்பளங்களை கட்டி, கடன்களை கட்டி, அதுக்குரிய தஸ்தாவேஜுகளை பெற்று என்னென்ன சட்ட ரீதியாக செய்ய வேண்டுமோ அது அத்தனை நாங்கள் செய்து வைத்திருக்கோம். நீதிமன்றத்திலே அவர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இப்பொழுது நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய சிரேஷ்ட சட்டத்தணிகள் 13ஆம் தேதி நாளை அவர்கள் ஆஜராகிறார்கள். இன்ஷால்லா நாங்கள் வெற்றி பெறுவோம். அதில் எந்த சிக்கலும் இல்லை. சம்மாந்துறை மக்கள் ஆசைப்படுகிறார்கள், 8 வருஷமாக 10 வருஷமாக அந்த மண்ணுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை என்று. ஏன்னா இன்று ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். சம்மாந்துறை தொகுதியை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வெற்றி பெற இன்ஷால்லா வெற்றி பெறப் போகிறது ஒரு தொகுதி. எனவே பயப்படுகிறார் ரவுஃபக்கீம் அவர்கள். அதுக்குத்தான் விட்ட கதை, என்னுடைய செவியை வெட்டுவேன் அவர் பாராளுமன்றத்துக்குள் சென்றால், செல்ல விட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள், ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் பாராளுமன்ற உறுப்பினராக வாரத்தை நான் விட மாட்டேன், செவியை வெட்டுவேன் என்று சாதாரண ஒரு முஸ்லீமே பேச மாட்டான். யாராவது வெளிலத்தான் சொல்லுவான் எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும். ஆனால் இப்படி ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் இப்படி சொல்கிறத நினைக்கும் போது பெரிய வேதனையாக இருக்குது. சரி, நன்றி அமைச்சர் அவர்களே. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நீங்களும் வெற்றி பெற்று பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகின்றோம். நன்றி, வணக்கம்.